கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நமஸ்பங்கஜநாபாய நமஸ்பங்கஜமாலினே நமஸ்பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே புத்திர்பலம் யசோ தைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தினுடைய 14வது அத்தியாயத்துல பரம பாவனமான அந்த பிரம்மஸ்துதிங்கிற அந்த வேதாந்த பாகம் வந்து பூர்த்தி ஆயிடுது. அப்படி அந்த சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவர் பாலகிருஷ்ண ரூபத்துல இருந்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவை 40 அத்தியுதமான வேதாந்த சாரபூதமான ஸ்லோகங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மதேவர் வந்து சத்தியலோகத்துக்கு போறாருங்கிற சரித்திரத்தை பார்த்தோம். இத்ய விஷ்ணூய பூவானம் திரிபரிக்ரம்ய பாதயோ நத்வாபீஷ்டம் ஜகத்தாதா ஸ்வதாவ பிரத்யபத்யத. ஸ்தோத்திரத்தை பண்ணினார் பிரம்மதேவர். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை 3 தடவை பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிவிட்டு சத்தியலோகத்துக்கு பிரம்மதேவர் போனார். அப்போ ததோனுக்யாப்ய பகவான் ஸ்வயம்புவம் பிராக் அவஸ்திதம் வத்ஸாத் புனிதமாலின்யே யதா பூர்வசகம் ஸ்வகம். அப்போ அந்த பிரம்மதேவர் அந்தர்தானமானார். அப்போ பகவான் வந்து அந்த பிரம்மதேவருக்கு உத்தரவு கொடுத்தார், நீங்க சத்தியலோகத்துக்கு போகும்போது உத்தரவு கொடுத்தோடனே அந்த சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவர் தன்னுடைய மாய படுக்கையில படுக்க வச்சிருந்த அந்த கன்றுகள் எல்லாவற்றையும் சுவாமி கிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சார். அதே மாதிரி அந்த சுவாமியோட பிருந்தாவன சஞ்சாரத்துக்கு வந்த அந்த கோபகுமாரர்கள் எல்லாம் தன்னுடைய மாயப்படுக்கையிலிருந்து விடுவித்து அந்த கோபகுமாரர்கள்லாம் முன்னால யமுனையினுடைய எந்த கரையில அவர்கள் வந்து வனபோஜனம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல அந்த கோபகுமாரர்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டு அந்த பிரம்மதேவர் சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அப்போ சுவாமி கிட்டே அந்த கன்றுகள் கிடைச்சிருத்த உடனே அந்த சுவாமி என்ன பண்ணினானா அந்த கன்றுகளை அழைத்து கொண்டு தன்னுடைய நண்பர்களா இருக்கிற அந்த கோபகுமாரர்கள்லாம் எந்த மணல் கரையில அவள் வனபோஜனம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த இடத்துக்கு பகவான் வந்து அந்த கன்றுகளை அழைத்து கொண்டு வந்தார். யதா பூர்வசகம் ஸ்வகம், பூர்வசகம் ஸ்வகம்னு ஒரு பதம் இருக்கு. ஸ்வகம்னா இந்த மாதிரி இந்த மணல் பகுதியில தான் நம்ம வனபோஜனம் பண்ணணுங்கிறத சுவாமி வந்து தேர்ந்தெடுத்தாலும் அன்னைக்கு அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால எந்த இடத்த பகவான் தேர்ந்தெடுத்தாலும் வனபோஜனம் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு சுவாமி வந்து சேர்ந்த அது எப்படிப்பட்ட மணல் கரை, யமுனா நதியினுடைய மணல் கரை அப்படின்னாக்க பூர்வசகம் ஸ்வகம். அந்த எந்த மணல் கரையில அந்த கோபகுமாரர்கள் எல்லாரும் சேர்ந்து வனபோஜனம் பண்ணிட்டு இருந்தாலோ அதே இடத்துக்கு முன்னால தன்னுடைய நண்பர்கள் எந்த இடத்துல இருந்தாலோ அதே இடத்துக்கு சுவாமி வந்து சேர்ந்தார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பூர்வசகம் ஸ்வகம்னு சொன்னாக்க அந்த கோபகுமாரர்கள்னா 1 வருஷ காலம் ஆயிடுத்துங்கிறத அவள்ல உணரவே இல்லை. அவள் என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் கிருஷ்ணன் வந்து அந்த கன்றுகளை தேடிந்து போனார், அதனால இன்னும் அவர் வரத்துக்கு டைம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோபகுமாரர்கள்லாம் இந்த 1 வருஷமா நம்மளெல்லாம் பிரம்மதேவர் அபகரிச்சு வச்சிருந்தார், நம்மளெல்லாம் பிரம்மதேவருடைய மாயப்படுகையில சத்தியலோகத்துல இருந்தோங்கிற விருத்தாந்தம் எல்லாம் தெரியாமல் அந்த 1 வருஷ காலத்துக்கு முன்னாலே எப்படி அவர்கள் அந்த மணல் கரையில உட்கார்ந்துட்டு வனபோஜனம் பண்ணிட்டு இருந்தாலோ அதே பிரகாரம் அந்த மணல் கரையில அவர்கள் முன்போலவே இருந்தார்களே ஒழிய அவளுக்கு அந்த 1 வருஷம் என்ன விருத்தாந்தம் நடந்ததுங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்ட அந்த கோபகுமாரர்கள் இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் இருக்கிற அந்த மணல் கரைக்கு சுவாமி வந்து சேர்ந்தாராம். அப்படி வந்து சேர்ந்த உடனே அந்த கோபகுமாரர்களுக்கு சுவாமியை பார்க்கிறார், சுவாமியோட அந்த கன்றுகள்லாம் இருக்கு. அப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போற கன்றுகள் எல்லாம் கிருஷ்ணன் திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டா.
இருக்கிறார்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா. அப்போ ஏகஸ்மின் அபியாதே தே பிராணே சஞ்சாந்தராத்மன கிருஷ்ணமாயாதாத்மான க்ஷணார்த்தம் வேதிரேர்பகாக. அப்போ ஒரு வருஷ காலம் இந்த மாதிரி ஒரு லீலை நடந்திருக்கு, பிரம்ம மோகன லீலை நடந்திருக்கு. ஆனா இந்த கோபகுமாரர்களுக்கு அந்த விருத்தாந்தம் எல்லாம் தெரியல. அதனால ஏன் அந்த கோபகுமாரர்களுக்கு எல்லாம் இந்த விருத்தாந்தம் தெரியலன்னா, அவர்கள் அந்த ஒரு வருஷ காலம் பிரம்மதேவருடைய மாய படுக்கையில அவர்கள் சயனம் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுக்கு இந்த விருத்தாந்தங்கள்லாம் தெரியல. அப்போ தங்களுடைய உயிருக்கு உயிரா இருக்கிற அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே அவளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, இப்பதான் கிருஷ்ணன் வந்து அந்த கன்றுகளை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி அந்த எண்ணம் தான் இருந்ததே ஒழிய, ஒரு வருஷ காலம் ஆயிடுத்துங்கிற அந்த எண்ணம் அவளுக்கு இல்லையா? என்ன காரணம்னா, இந்த உலகம் முழுக்க பகவானுடைய அந்த மாயையினால மூழ்கிக்கப்பட்டதா இருக்கு. அதனால கிருஷ்ணமாயாத்மானம் மீறிவேற்பகாரம், ஒரு வருஷம் காலம் ஆயிடுது, ஆனா இவ என்ன நினைக்கிறா, ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அந்த ஒரு க்ஷணத்துல கிருஷ்ணன் சீக்கிரமா கன்றுகளை தேடி கொடுத்துட்டார் இவாள் நினைக்கிறாளா? அதுக்கு காரணம் பகவானுடைய அந்த மாயைங்கிறது அவ்வளவு விசித்திரமானதுன்னு அதை சொன்னாள். பகவானுடைய மாயினால ஒருத்தன் மோகிக்கப்பட்டாருன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் வந்து அஜ்ஞான இருள் அவர் மூழ்கிப்படுவான். அது பகவானுடைய மாயா சக்தியினுடைய வினோதம்ங்கிறதாக இங்க சொன்னாள். அப்போ கிம் கிம் நகிஸ்மரந்தீக மாயா மோகித சேதசக என்மோகிதம் ஜெகத் சர்வம் அபீக்ஷ்ணம் விஸ்மிருதாத்மகம். உலகத்துல பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டவ எதைத்தான் மறக்க மாட்டான், எல்லாத்தையும் மறந்து விடுவா. பகவானுடைய மாயை அப்படி எல்லாரையும் ஆட்கொள்ள வல்லது. அதுல என்ன ஆச்சரியம்னா, கிம் கிம் ந விஸ்மரந்தீக மாயா மோகித சேதசக என்மோகிதம் ஜெகத் சர்வம் அபீக்ஷ்ணம் விஸ்மிருதாத்மகம். நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த பரமாத்மாவே தான் ஆத்மஸ்வரூபியா இருக்க, அதனால நமக்குள்ள அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆத்மஸ்வரூபம் நான் உள்ள இருக்கேங்கிறத பிரகடனப்படுத்திட்டே இருக்கு, நமக்கு எல்லாம் பறை சாட்டி கொண்டே இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் எப்பவுமே அந்த நான்கிற அந்த உணர்வு இருக்கும் இல்லையா? அதனால இந்த சரீரம்ங்கிறது ஜடமா இருந்தாலும் அந்த ஜடமான சரீரத்தினால நான்கிற அந்த ஞான உணர்வு இருக்கிற காரணத்தினால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தன்னை வந்து தானே பறை சாட்டி கொண்டு இருக்கு. அது பிரத்யட்சமா இருக்கு, அபரோக்ஷமா இருக்கு, இருந்தாலும் அதை வந்து நம்ம உணர்வதில்லை. அப்படி அந்த அபரோக்ஷமா அந்த ஆத்மாங்கிறது இருந்தா கூட நாம் அதை உணர்வதில்லை. அப்படி அவ்வளவு சந்நிகிதமாக நம்ம சரீரத்துக்குள்ளேயே நமக்கு ஆதாரமாகவும் அதிஷ்டானமாகவும் அந்த ஆத்மா இருக்கிற போதோ அதையே நம்ம மறந்துடுறோம். அதுக்கு என்ன காரணம், அந்த பகவானுடைய மாயை தான். அந்த மாயையில இருக்கிற அம்சமா இருக்கிற அந்த அஜ்ஞானத்துக்கு ஆவரண சக்தியும் இருக்கு, விக்ஷேப சக்தியும் இருக்குன்னு பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட அந்த மாயினால மோகிக்கப்பட்டனா நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தையே மறந்துடுற பொழுது வேற எதைத்தான் நம்ம மறக்க மாட்டோம். நம்முடைய ஸ்வரூபத்தையே மறக்கிற நம்ம எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா சொல்லி அந்த பகவானுடைய மாயா விசேஷத்தை வர்ணனம் பண்ணினாலாம். அப்போ இந்த சுவாமி அந்த கன்றுகளை அழிச்சிட்டு இந்த மணல் கடைக்கு வந்த உடனே அந்த கோபகுமாரர்களுக்கெல்லாம் அத்தியந்த ஆனந்தம். அப்போ பூச்சுகூஸ்பசுகிருதம் தேவை ஸ்வாகதம் தேகிரம் ஹச நைகோக்ஷ போஜி கமலஹ ஏகீத சாது புஜ்ஜதம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பார்த்தாக்க அவ அபரிமிதமான ஆனந்தத்தை அடைஞ்சிருவா. அதனால அந்த குழந்தைகள்லாம் சொன்னா, கிருஷ்ணா சுவாகதம், உனக்கு நல்வரவாகட்டும், நீ நல்ல வெற்றிகரமாக அந்த கன்றுகள்லாம் அழிச்சுட்டு வந்துட்ட, உனக்கு சுவாகதம் ஏற்படுத்தும். கிருஷ்ணா நீ வந்து இந்த கன்றுகளை தேடுறதுக்கு போற போது நீ என்ன தெரியுமா சொல்லிட்டு போன, தான் அதிருஷ்டயத்ரஸ்தான் பூச்சே கிருஷ்ணோஸ்ய தீபயம் நித்ரான்யாசான்மாவிரமதேஷ்யவத்சகாந்தகம். 13வது அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகம். கிருஷ்ணா நீ வந்து அப்படி இந்த கன்றுகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போற பொழுது நீ எங்கிட்ட எல்லாம் சொன்ன, எங்க மேல இருக்கிற பிரியத்தினால சொன்ன, நண்பர்களே நீங்கள்லாம் வனபோஜனம் பண்றதுக்கு இங்க ரொம்ப நாழி ஆயிட்டு, அகாசுரன் நம்ம வதம் பண்ண வேண்டி இருந்ததுனால நம்ம வனபோஜனம் பண்றது தாமசமாயிட்டு, அதனால உங்களுக்கு எல்லாம் பசிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள்லாம் சாப்பிடுறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க, நீங்க பாட்டுல இந்த வனபோஜனத்தை பண்ணிட்டு இருக்கோ, நான் ஒரு க்ஷணத்துல போய் தேடிட்டு வரேன்.
நீ பாரு, நீ போனதுக்கு அப்புறம் நாங்க ஒரு கவளம் கூட அந்த ஆகாரத்தை நாங்க சாப்பிடவே இல்லை. ஒரு கவளத்தை கூட ஒன்னு விட்டு விட்டு சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால வைகோக்ஷ போஜி கவலக ஏகீத சாகு விட்டுதான் நான் உனக்காக தான் நான் கூட காத்துருக்கோம். கிருஷ்ணா நீ பாவா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு அந்த கோபகுமாரர்கள் சொன்னாலா. ஒரு வருஷ காலம் ஆயுக்கு போன அந்த குத்தாந்தம் அவளுக்கு பாவா தெரியலையா. அப்போ அப்ப சுவாமி என்ன பண்ணா, இப்ப இந்த கோபகுமாரர்களா சொன்னே பாவம் இவளுக்கு அந்த ஒரு வருஷம் என்ன வித்தாந்தம் நடந்ததுங்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாம இருக்கே நினைச்சுட்டு தத்தோஹசம் பவித்ரகீர்த்திவேசோஷ்டம். அப்போ இந்த கோபகுமாரர்கள் சொன்ன சுவாமி என்ன பண்ணானா, நீங்க வந்து ஒரு கவளத்தை கூட சாப்பிடலேன்னு சொல்றாள் பத்தியா, நானும் அந்த கன்றுகளை தேடிட்டு வரும்பொழுது அந்த தத்யோதனம் அந்த வெண்பொங்கல் கவளத்தை எடுத்துட்டு நானும் போனேன் பத்தியா, நானும் அதை வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு பகவான் மந்தகாசம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அந்த கோபகுமாரர்களோட சேர்ந்து அந்த ஆகாரத்தை சாப்பிட்டாளா. அப்படி சாப்பிட்ட உடனே இவ வனபோஜனம் முடிஞ்ச உடனே சுவாமி என்ன பண்ணானா, இந்த கோபகுமாரர்களுக்கு ஒரு வருஷம் நடந்த விருத்தாந்தங்கிறது தெரியாது, அந்த ஒரு வருஷ காலம் நானே இந்த கோபகுமாரர்களுடைய ரூபத்துல இருந்து அவர்களுடைய தாய்மார்கள்லாம் நான் அந்த ஒரு வருஷ காலம் சந்தோஷப்படுத்திருக்கேன். தினப்படி இந்த விருந்தாவனத்துக்கு கன்றுகளை மேய்த்து கொண்டு வந்து சஞ்சாரத்தை பண்ணிட்டு திரும்பி போன பொழுது அந்த கோபகுமாரர்களுடைய தாய்மார்களா இருக்கிற அந்த கோபிகைகள் எல்லாம் என்னுடைய ரூபத்திலேயே நான் இருந்து அவளெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கேன். அதனால இது ஒரு வருஷ காலம் அவர்கள் கிருஷ்ணஸ்வரூபங்களா இருக்கிற கோபகுமாரர்கள்ட்ட தான் தன் குழந்தைகள்ங்கிற அந்த எண்ணத்தை அவ அடைஞ்சிருந்தா. அதே மாதிரி இந்த கன்றுகளுடைய ரூபத்திலையும் நானே இருந்துட்டு அந்த கிருஷ்ணஸ்வரூபங்களா இருக்கிற கன்றுகளை அன்றாடம் அந்த மாட்டுக்குட்டையில இருக்கிற அந்த தாய்ப்பசுக்களோட நான் சேர்த்து அந்த தாய்ப்பசுக்களுக்கும் பிரிவுங்கிறது இல்லாம ஆனந்தத்தை ஏற்படுத்திருக்கேன். இந்த கோபிகைகளுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்திருக்கேன். அதனால இந்த சுய ரூபத்தில் இருக்கிற கோபகுமாரர்களுக்கு இந்த விருத்தாந்தம் ஒரு வருஷம் நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால அவள் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, 365 நாட்கள் முடிஞ்சு போச்சு. அந்த 366 நாட்டில் இப்ப அவள் இருந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு அந்த 366 நாள் என்னைக்கே அவள் விருந்தாவன சஞ்சாரத்துக்கு கிளம்பினாளோ அந்த நாளாகத்தான் அவளுக்கு மனசுல புரிச்சுதான். அதனால சுவாமி என்ன பண்ணாலும் இவளுக்கு வந்து இப்ப ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும், ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டா அது நல்லதுன்னு சுவாமி நினைச்சு என்ன பண்ணாலா, தர்சயம் சர்மாஜகரம் யவர்த்ததவனாத்ருஜம். கோபகுமாரர்களே, இன்றைய தினம் நம்ம விருந்தாவன சஞ்சாரத்துக்கு வந்தோம் இல்லையா, அப்படி வந்த பொழுது முதல்ல அந்த மலைப்பாம்பினுடைய ரூபத்துல இருந்த பெரிய அசுரன் அகாசுரன்ங்கிறவனை நான் வதம் பண்ணினேன் இல்லையா, அந்த அகாசுரனுடைய அந்த மலைப்பாம்பினுடைய சரீரம் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த சவ சரீரமாக அந்த மலைப்பாம்பினுடைய சரீரம் இன்னும் அங்க இருக்கு பார்க்கும்போது அதை வந்து இந்த கோபகுமாரர்களுக்கு காமிச்சாலும். ஏன் அப்படி காமிச்சா அப்படின்னு சொன்னாக்க, அப்பதான் இந்த கோபகுமாரர்கள் நந்த கோகுலத்துல போய் என்ன சொல்லுவா, கிருஷ்ணன் வந்து இந்த அகாசுரன்ங்கிற அந்த மலைப்பாம்பை இன்னைக்கு அவன் சம்ஹாரம் பண்ணினான், எங்களுடைய நண்பன் அதுல இருந்து எங்களெல்லாம் காப்பாத்தினான்ங்கிறத போய் சொல்லட்டும்ங்கிறதுக்காக சுவாமி அந்த மலைப்பாம்பினுடைய சவ சரீரத்தை அதை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த கோபகுமாரர்களோட அந்த ஒரு வருஷம் பூர்த்தியான அன்றைய தினம் அன்னைக்கு இந்த கோகுலத்துக்குள்ள திரும்பி வந்தானா. அப்ப அந்த சுவாமியுடைய ரூபத்தை சுகபிரம்ம மகர்ஷி வந்து வர்ணிக்கிறார். சுவாமி வந்து அன்றைய தினம் மயில் தோகையினால தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தானா, தலையில வந்து மயில் தோகையினால ஆனா அந்த சிரோபூஷணம் தலையில இருந்தது, அதுக்கப்புறம் அழகான புஷ்பங்கள்னால ஆனா அந்த மணமாலைய தெரிச்சுட்டு இருந்த அந்த கோவர்தன மலையில செந்தூர பொடிகள் இருக்குமா, அதனால அந்த தாது பொடிகளா இருக்கிற அந்த செந்தூர பொடிகளை தன்னுடைய சரீரத்தில எல்லாம் பூசிட்டு சர்வாலங்கார பூஜிதரா அந்த பகவான் இருந்த அப்படி அந்த கோபகுமாரர்களோட சுவாமி திரும்பி வரும்போதும் புரோத்மாத வேணு தள சிங்கரமோ சவாத்யகா
அவன் திருப்பி வரும்போது சந்தோஷமா வேடுகாரம் பண்ணிட்டு வந்தாலும் என்ன, இன்றைய தினம் பகவானுக்கு பிரம்மதேவரையே ஜெயிச்சதுனால அபரிமிதமான ஒரு உற்சாகம் ஆனந்தங்கிறது இருந்தது. அதனால பகவான் என்ன பண்ணா, வேணு வாத்தியத்தை வாசிச்சுட்டு வந்தாலும் வேணுகாரம் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி சிங்கம்ங்கிறது கொம்பு வாத்தியம், அந்த கொம்பு வாத்தியத்தை வாசிச்சுட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் தளம்னு கொடுங்க. தளம்ங்கிறது என்னன்னா பர்ண வாத்தியம், பர்ண ரூபம் வாத்தியம், இலையினாலேயே ஒரு வாத்தியத்தை இவாள தயார் பண்ணிப்பான். சில குழந்தைகள் இலைய வந்து சுருட்டி வாயால குதிக்கினா சப்தம் வரும், அந்த வாத்தியத்துக்கு பேரு தளம்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்ளாங்குழல் கொம்பு வாத்தியம் தளம்ங்கிற அந்த இலையினாலான பர்ண வாத்தியம் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு சந்தோஷமா திருப்பி வந்தாளா. அப்படி வரபொழுது சுவாமி என்ன பண்ணுவாளா, அந்த கன்றுகள் அந்த எல்லா கன்றுகளுடைய பெயரும் பகவானுக்கு தெரியுமா, அதனால எந்தெந்த கன்றுகளை எந்த பெயரை சொல்லி கூப்பிடணுமோ அந்த பெயரை சொல்லி அந்த கன்றுகளை கூப்பிட்டு அந்த கன்றுகளுக்கும் சந்தோஷத்தை பண்ணிட்டு வந்தாளா. அப்போ அனுக கீத பவித்ர கீர்த்தி, அந்த பகவானுக்கு பின்னால்தான் எல்லா கோபகுமாரர்களும் வருவார். அந்த கோபகுமாரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய கீர்த்தியை தானம் பண்ணிட்டு வந்தாள். என்ன கீர்த்தியா, இந்த கிருஷ்ணன் வந்து இன்றைய தினம் பிருந்தாவன சஞ்சாரத்தின் பொழுது மலைப்பாண்டியனுடைய ரூபத்துல வந்த அந்த ஹகாசுரனை வதம் பண்ணி எங்களெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணினார்னு அந்த கீர்த்தியை வந்து தானம் பண்ணிட்டு அந்த கங்ககோகுலத்துல பிரவேசிக்கிற பொழுது அன்றைய தினம் அந்த தாய்மார்களா இருக்கிற அந்த கோபிகைகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் கிருஷ்ணனோட சாயந்தர வேளையில திரும்பி வர டைம் இதுன்னு அந்த குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது அந்த கோபிகைகளுக்கு பகவானும் பிரத்யட்சமானார், அந்த கோபகுமாரர்களும் பிரத்யட்சமானாலும். அப்படி எல்லாருக்கும் பகவான் தர்சனத்தை கொடுத்த பொழுது அந்த கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால அந்த கோபிகைகள்லாம் அந்த பகவானுடைய அந்த திவ்ய மங்கள ரூபத்தை பார்த்து அந்த ஜெகன்மோகன ரூபத்தை பார்த்து எல்லாரும் பரமானந்தத்தை அடைஞ்சாலாம். அப்போ அந்த கோபகுமாரர்கள்லாம் அந்த கோகுலவாசிகள்கிட்ட சொன்னானா, அத்யாநேர மகாவியாக யசோதானந்த சூனா ஹதோ நீத வயம் சாஸ்மாது இதி பாலா பிரதேஜகு. அந்த கோபகுமாரர்கள்லாம் சொன்னானா, கோகுலவாசிகளே எங்க கிருஷ்ணன் வந்து இன்றைக்குத்தான் அந்த மலைப்பாம்பை வதம் பண்ணினான், வதம் பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்தினான்ங்கிறதாக அந்த விருத்தாந்தத்தை கோபகுமாரர்கள் அன்றைய தினம் சொன்னான். அது ஆக்சுவலா நடந்து ஒரு வருஷ காலம் ஆயிடுதுங்கிறது ஒரு தாத்பரியம். இப்போ இந்த விருத்தாந்தத்தை பூர்த்தி பண்ணினார். பண்ணின உடனே இந்த கதைய சுக பிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு வர இந்த கதையை நல்லா சுவாரஸ்யமா கேட்டுன்னு வந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வந்து கொடுத்துட்டாங்கல. என்ன சந்தேகம் கொடுத்துன்னா, பரீட்சித் மகாராஜன் சுகபிரம்ம மகர்ஷியை பார்த்து கேட்கிறார், பிரம்மன் பரோத்பவே கிருஷ்ணே யாம் பிரேமா கதம் பவேத் யோ பூத பூர்வ ஸ்லோகேஷு ஸ்வோத்பவேஷு பவிகத்யதாம். ஒரு கேள்வி கேட்கிற ஒரு சந்தேகத்தை பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். என்ன சந்தேகத்தை கேட்கிறார் அப்படின்னா, இந்த கோகுல வாசிகள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, ஆனா அந்த கோகுலவாசிகள் எல்லாருக்கும் என்ன சுபாவம்னா, தங்கள் வீட்டு குழந்தைகள்கிட்ட இருந்த அந்த பிரியத்தை விட யசோதை நந்தகோபருடைய புத்திரனா இருக்கிற கிருஷ்ணன் மேலதான் அவளுக்குலாம் பிரியம்ங்கிறது ஜாஸ்தி. அது மட்டுமில்ல, இந்த வத்சாவகார லீலைங்கிறது இது நடக்கிற பொழுது அந்த ஒரு வருஷ காலம் அந்த கோபிகைகளுடைய புத்திரர்களாய் இருந்தவா எல்லாரும் சுவாமிதான். சுவாமிதான் அந்த கோபிகைகளுடைய புத்திரர்களாய் இருந்தார், பிரம்மஸ்வரூபங்களாய் இருந்த புத்திரர்கள் தான் அந்த கோபிகைகளுக்கு அந்த ஒரு வருஷம் இருந்தார். அந்த தாய் பசுக்களுக்கும் கன்றுகளாய் இருந்ததும் பிரம்மஸ்வரூபங்களா இருந்த அந்த கன்றுகள். அப்ப என்ன சொல்லியிருக்கார் சுகபிரம்ம மகர்ஷினா, 13வது அத்தியாயத்தை ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரஜௌகசாம் ஸ்வதோகேஷு ஸ்நேஹவல்யாத்தமந்தகம் சனைர் நிஸ்ஸீமவருதே யதா கிருஷ்ணேது பூர்வவதே. 13வது அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால இருக்கிற சுகர் பரீட்சித்திட்ட சொல்லியிருக்கேன். அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு வருஷ காலம் பிரம்மஸ்வரூபங்களா இருக்கிற கோபகுமாரர்கள் தான் கோகுலத்துக்கு திரும்பி வந்திருக்கா ஒவ்வொரு நாள் சாயந்தரமும். அதே மாதிரி
அந்த பிரம்மஸ்வரூபங்களா இருக்கிற கன்றுகள் தான் மாட்டுக்குட்டிகளுக்கு திரும்பி வந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஒரு வருஷ காலத்துல இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அவர்களுடைய குழந்தைகளா சுவாமி நடிச்சுட்டு இருக்காருங்கிறதே தெரியவே தெரியாது. அந்த தாய் பசுக்களுக்கும் நம்ம கன்றுகளுக்கு பதிலாக பிரம்மஸ்வரூபங்களா இருக்கிற அந்த கன்றுகள் இருக்குன்னு அவைகளுக்கு தெரியாது. அப்போ அது என்னைக்கு அந்த விருத்தாந்தம் நடந்து அகாசமுக சுவாமி என்னைக்கு வதம் பண்ணாரோ பண்ணிவிட்டு அன்றைய தினம் தான் பிரம்மதேவர் அந்த கன்றுகளையும் கோபகுமாரர்களை அபகரிச்சுட்டு போனார். அன்னைக்கு சுவாமி திருப்பி வந்திருக்கு. எப்படி திருப்பி வந்திருக்காரு கோகுலத்துக்கு? கன்றுகளாகவும் கோபகுமாரர்களாக திருப்பி வந்தாரோ இல்லையா? அன்னிலேந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அந்த கோபிகைகளுக்கு தங்கள் புத்திரர்கள் மேல அந்த பிரியம்ங்கிறது அதிகமாயிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த தாய் பசுக்களுக்கும் அந்த ஒரு வருஷ காலம் அன்றாடம் தினசரியாக அந்த கன்றுகள் மேல இருந்த பிரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு வருஷ காலம் இந்த கோபிகைகளுடைய பிரியம் தாய் பசுக்களுடைய பிரியம் எல்லாம் கான்ஸ்டண்டா இல்ல, சமமா இல்ல, தினப்படி அது அதிகமாயிட்டே வந்திருக்கு. அப்ப அந்த ஒரு வருஷ காலம் வரும்பொழுது அந்த பிரியம்ங்கிறது உச்சபட்சமாக ஆயிடுது. எந்த அளவுக்கு அந்த பிரியம்ங்கிறது உச்சபட்சமா ஆயிடுதுன்னா, முன்னாலெல்லாம் இந்த கோபிகைகளுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு மேல பிரியம்ங்கிறது குறவு, ஆனா யசோதானந்தவர்த்தனா இருக்கிற கிருஷ்ணன் மேலதான் ரொம்ப அளவில்லாத பிரியம் இருந்தது இல்லையா? அந்த அளவுக்கு முன்னால யசோதை மைந்தன் மேல எந்த அளவுக்கு எல்லையில்லாத அளவில்லாத பிரியம்ங்கிறது இருக்குமோ அந்த அளவுக்கு பிரியம் இந்த ஒரு வருஷம் ஆகும் பொழுது யார் மேல ஏற்பட்டிருந்தோ அந்த கோபிகைகளுக்கு, தங்கள் புத்திரர்கள் மேலேயே ஏற்பட்டிருந்தோ அந்த கன்றுகளுக்கும் அந்த தாய் பசுக்களுக்கும் அந்த கன்றுகள் மேல கிருஷ்ணன் மேல எவ்வளவு அந்த பசுக்களுக்கு பிரியம் ஜாஸ்தியோ அந்த அளவுக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த ஸ்லோகத்தை மைமூனாவது அத்தியாயத்துல சொல்லிட்டு வந்திருக்கார் சுகர். அதை நினைச்சு பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான். அதுதான் இந்த பிரசனம் பண்றதுக்கு பீஜம், இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமா இருந்தது அந்த 13வது அத்தியாயத்துல இருந்த அந்த ஸ்லோகம் தான் சொன்னான். இப்ப ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துட்டுன்னா, இப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவரவர்கள் வீட்டுல குழந்தைகள்ங்கிறது இருக்கு. அந்த அவரவர்கள் வீட்டுல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு குணங்கள்னா ஏதோ ஓரளவுக்கு இருக்கு, சிறப்பு இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு தங்கள் குழந்தைகள்ல இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்துல அந்த குழந்தைக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு, நிறைய சிறப்பு இயல்புகள் இருக்கு. அப்படி பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு நிறைய தங்கள் வீட்டு குழந்தைகளை விட குணாதிசயங்கள் சிறப்பு இயல்புகள்லாம் நிறைய இருந்தா கூட இந்த உலகத்துல என்ன இயல்புன்னா, அவரவர்கள் வீட்டுல இருக்கிற குழந்தைகள் மேலதான் அவளுக்கு பிரியம் பெறுது. அதனால நம்ம தமிழ்ல சொல்லுவோம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரிதானே இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா இந்த கோபிகைகளுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, தங்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற அந்த கோபகுமாரர்களை விட யசோதையினுடைய குழந்தைனாலதானே முன்னாலேயே எல்லை இல்லாத அளவுக்கு பிரியம் வந்தது. அது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது, இந்த பகவானே அந்த கோபிகைகளுடைய புத்திரர்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷ காலம் இந்த கோபிகைகளுக்கு சுவாமி வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம புத்திரர்களா இருக்காருங்கிறது தெரியலன்னா கூட அவளுக்கு அந்த ஸ்நேகம்ன்றது என்ன ஆகிட்டே வந்திருக்கு, விருத்தி ஆகிட்டே வந்திருக்கு. அதனால தங்கள் குழந்தைகள் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா, அப்படி இருக்கிற போது எப்படி ஸ்நேகம் விருத்தி ஆக முடியும்னு ராஜா மனசுல இந்த சந்தேகம் நியாயமா வந்துதான். அதனால தங்கள் வீட்டு குழந்தைகளை தான் எல்லாரும் பெருசா நினைப்பா, ஆனா இந்த கோபிகைகள் தங்கள் வீட்டு குழந்தைகளோட சுவாமி கிட்ட தான் அதிக பிரியத்தை செலுத்தினானே. அது வந்து வம்சீதரியம் வியாக்கியானத்துல எழுதினா இந்த பாதி இதை பத்தி தச்ச அத்திர விபரீதம் இது பிரச்சனா. எல்லாருக்கும் அவரவர்கள் வீட்டு குழந்தைகள் மேலதான் பிரியம் அதிகமா இருக்கும், ஆனா இங்க கோபிகைகளுக்கு அதற்கு நேர் விபரீதமாக யசோத வீட்டு குழந்தை மேல அந்த பிரியம்ங்கிறது ஏன் ஜாஸ்தியா இருந்தது ராஜாவினுடைய சந்தேகம்னு வம்சீதரியம் வியாக்கியானத்துல இது ஒரு விபரீதமான ஒரு நிகழ்ச்சிங்கிற மாதிரி சொன்ன. இந்த உலக இயல்புக்கு இது ஒத்து வரலங்கிற மாதிரி இந்த கேள்வியை கேட்டார். வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்கானாக்க, இந்த
இது வைஷ்ணவ தோஷிங்கிற வியாக்கியானம். ஸ்னேகா காவது த்ரிதா விஷய சௌந்தர்யேண மமதா விசேஷேண ஸ்வாவாதிக தைஹிக சம்பந்த விசேஷேண. இந்த உலகத்துல ஸ்னேகம்ங்கிறது சொல்லிய பிரியம் அல்லது ஸ்னேகம் நம்ம சொல்றோமே, அந்த பிரியம் அல்லது ஸ்னேகம்ங்கிறது மூணு விதத்தில் ஏற்படுகிறது. அந்த பிரியம் ஸ்னேகம்ங்கிறதுல ஏற்படுற அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது மூணு விதத்துல ஏற்படுறது. முதல் காரணம் என்னன்னா விஷய சௌந்தர்யேன. உதாரணமா நம்ம வந்து ஒரு கடிகாரம் வாங்கணும்னு போறோம்னு வச்சுக்கலாம் கடைக்கு. அப்போ அந்த கடையில நிறைய கடிகாரங்கள் இருக்கு. அப்படி நிறைய கடிகாரங்கள் இருக்கிற பொழுதோ நமக்கு எதுல பிரியம்ங்கிறது வருது? எந்த கடிகாரத்தை அழகாக டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காரோ அந்த அழகான அந்த டிசைனை பார்க்கிற பொழுது அதுல விஷய சௌந்தர்யம்ங்கிறது இருக்கு இல்லையா? அந்த விஷய சௌந்தர்யம்ங்கிற அது அதிகமா இருக்கிற பொழுது அந்த டிசைனை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இதை வாங்கலாம்னு அந்த கடிகாரத்து மேல பிரியத்தோட அதை நம்ம தேர்ந்தெடுத்துடணும். அதனால இந்த பிரியத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறது எதனால வருது? அந்தந்த விஷயத்துல இருக்கிற அந்த அழகுனால அந்த சௌந்தரியத்தினால இந்த பிரியம்ங்கிறது அதிகமானது. ஆனா இந்த கோபிகைகளுக்கு அந்த ஒரு வருஷ காலம் அந்த கோபிகைகளுடைய புத்திரர்களா மாதிரி யார் இருக்கா? சுவாமி இருக்கு. அப்ப சுவாமி வந்து கோபிகைகள் புத்திரர்கள் மாதிரி இருந்தாலும் அந்த சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஒவ்வொரு கோபிகையுடைய புத்திரனும் எந்த ரூபத்துல இருப்பாரோ அதே மாதிரி ரூபத்துலதான் பகவான் இருந்துக்க. அதனால சுவாமி வந்து அந்த புத்திரர்கள் ரூபத்துல இருந்தாலும் அவரவர்கள் குழந்தைகள் எந்த மாதிரி ரூபங்கள் என்ன மாதிரி குணாதிசயங்களோட இருப்பாரோ அதே மாதிரிதான் சுவாமி இருந்திருக்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த விஷய சௌந்தர்யம்ங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கு. தங்க குழந்தைகள் இவாளுக்கு தங்கள் குழந்தைகள் மாதிரியேதான் தெரிகிறார். அப்படி இருக்கிற போது எப்படி அந்த பிரியம்ங்கிறது அதிகமாச்சு? ஒரு சந்தேகம். அதனால ஸ்னேகா தாவது ஸ்ரீதா விஷய சௌந்தர்யேன ஒரு காரணம். இது வைஷ்ணவ தோஷ்டி வியாக்கியானத்தை. அப்புறம் இன்னொன்று சொன்னாள் மமதா விசேஷேன. என்னோடதேன்னு ஒரு வஸ்துவை நம்ம நினைக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி பிரியம்ங்கிறது ஜாஸ்தியாகணும். உதாரணமா ஒருத்தருக்கு நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பார்க்கும் போது பிரியம்ங்கிறது இருக்குன்னு வச்சுக்கலாம். நிலத்தை பார்க்கிற போது அவனுக்கு பிரியம்ங்கிறது ஏற்பட்டதுன்னா அந்த பிரியம்ங்கிறது நிலத்தினால அவனுக்கு பிரியம் ஏற்படல. ஏன் நிலத்தினால அவனுக்கு பிரியம் ஏற்படல? பக்கத்து வீட்டுக்காரனோட நிலத்தை பார்க்கற பொழுதோ அதுவும் நிலம் தானே, அதனால அவனுக்கு என்ன வரதில்ல? பிரியம் வருது. ஐயோ அவன் எவ்வளவு பெரிய நிலம் இருக்கே நினைக்கிறேன். நிலம்ங்கிறதுனால அவனுக்கு பிரியம் பண்ணல. நிலத்து மேல எப்ப பிரியம் வரும்? அந்த நிலம் கொஞ்ச நிலமா இருந்தாலும் இவனுடைய நிலம்னு இருந்ததுனால தான் அந்த பிரியம்ங்கிறதே வரும். அதனால எந்த ஒரு வஸ்துவும் என்னோடையது என்னுடையதுங்கிற அந்த மமகாரம் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆயிடுறது? பிரியம்ங்கிறது கூடுதலா பண்ணுறது. இந்த கோபிகைகளுடைய புத்திரர்களா ஒரு வருஷ காலம் யார் இருந்திருக்கா? சுவாமி இருந்திருக்கா. இருந்தா கூட இந்த கோபிகைகளுடைய புத்திரர்கள் எந்த ரூபத்துல இருப்பாளோ அதே ரூபத்துல இருக்கிற காரணத்தினால அந்த கோபிகைகளுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால தங்க குழந்தைகளை எங்களுடைய குழந்தைகள் எப்படி நினைச்சாலோ அதே மாதிரிதான் எப்படி நினைப்ப நினைச்சிருப்பா? அந்த ஒரு வருஷ காலமும் எங்களுடைய குழந்தைகள் தான் நினைச்சிருப்பா. அந்த மமகாரம் என்னுடையது இந்த குழந்தைகள்ங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு கோபிகைக்கும் அந்த ஒரு வருஷ காலமும் இப்படிதான் இருந்திருக்கணும். மாறாமல் தான் இருந்திருக்கணும். அந்த எண்ணம் என்னுடைய குழந்தைங்கிற எண்ணம் மாறாமல் தான் இருந்திருக்கு. ஆனா எது மட்டும் கூடியிருக்க? பிரியம் மட்டும் கூடியிருக்க. அப்ப இது எப்படி ஏற்பட்டது? ரெண்டாவது சந்தேகமா. மூணாவது சந்தேகம் என்னன்னா சுவாபாவிக தைஹிக சம்பந்த விசேஷேன. இந்த மாதிரி ஒரு மூணாவது சந்தேகத்தை எழுப்பிவிட்டு வைஷ்ணவ தோஷ்டியில இதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பின்னால 54வது அத்தியாயத்துல தசமஸ்கந்தத்துல சுவாமி வந்து ருக்மிணியை விவாகம் பண்ணிக்க போறார். அந்த சுவாமி வந்து கிருஷ்ணன் ருக்மிணியை விவாகம் பண்ணிடணும்னா அவர்களுக்கு பிரத்யும்னன்னு ஒரு புத்திரன் வந்து பிறக்கிறார். அந்த புத்திரன் பிறந்த உடனே தம் சம்பரக்காமரூபி கிருத்வா லோகம் அநிர்தசம். அந்த குழந்தை பிறந்து 10 நாள் கூட ஆகல, அந்த 10 நாளை கூட சம்பராசுரன் ஒருத்தன் வந்து அந்த குழந்தைய அபகரிச்சுட்டு போயிடுறான். அப்போ அந்த குழந்தை பெற்றோர்களா இருக்கிற கிருஷ்ணன்
ருக்மிணி இவாளை வந்து பிறந்ததுலேருந்தே பிரிஞ்சு அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. பின்னால நாரதனுடைய ஒரு உபதேசத்தினால அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா சம்பராசுரனைய ஜெயிச்சுடுறது. சம்பராசுரனை ஜெயிச்சு கிருஷ்ணருடைய புத்திரன் தான் நான்கிறதையும் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை யௌவன பருவத்தை அடைந்த உடனே திரும்ப பெற்றோர்களை சந்திக்கிறதுக்காக அந்த குழந்தை ருக்மிணி இருக்கிற அரண்மனைக்குள்ள நுழையிறது. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியும், நான் என்னுடைய மாதா வந்து ருக்மிணின்னு தெரியும், பிதா வந்து கிருஷ்ணன்னு தெரியும், ஏன்னா நாரதர் சொல்லியிருக்க. ஆனா அந்த குழந்தைய முத முதல்ல ருக்மிணி அப்பதான் பாக்குறேன். அப்ப ருக்மிணிக்கு என்னுடைய குழந்தை பிறந்த உடனே 10 நாளைக்குள்ள தொலைஞ்சு போன குழந்தை தான் இப்ப யௌவன பருவத்துல இப்படி வந்திருக்காருங்கிறது யாருக்கு தெரியாது? ருக்மிணிக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த புத்திரனை பார்த்த உடனே அந்த ருக்மிணிக்கு அந்த பிரத்யும்னன் அந்த குழந்தைக்கு அந்த பிரத்யும்னன் மேல அந்த ருக்மிணிக்கு பிரியம்ங்கிறது அதிகமா போச்சு. பாருங்க, வாஸ்தவமா தெரியவே தெரியாது, நம்முடைய புத்திரன் தானே தெரியாது, தெரியலனா கூட அந்த பிரத்யும்னன் மேல பார்த்த மாதிரத்த ருக்மிணிக்கு பிரியம் வந்து அதிகமா இருக்குதுன்னு 55வது அத்தியாயத்துல இத சுகர் வந்து வர்ணிக்கிறார். அதனால அதுக்கு என்ன காரணம்னா அந்த பிரத்யும்னன் வந்து என் புத்திரன்னு அந்த ருக்மிணிக்கு அவர் தெரியலனா கூட அந்த பிரத்யும்னனுக்கும் அந்த ருக்மிணிக்கும் ஒரு தேக சம்பந்தம்ங்கிறது இருக்கு. அந்த புத்திரனுக்கும் தாயாருக்கும் தேக சம்பந்தம் வந்து சுவாபாவிகமா இருக்கு. அதனால தாயாருக்கு தன் புத்திரன் தான் தெரியலனா கூட அந்த தேக சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால எது அதிகமா போச்சு? அந்த பிரியம்ங்கிறது ஜாஸ்தியா போச்சு. இப்போ இந்த 1 வருஷ காலம் இந்த கோபகுமாரர்களா யார் நடிச்சிருக்கார்? சுவாமி கிருஷ்ணன் தான் நடிச்சிருக்கார். அப்ப சுவாமி கிருஷ்ணன் வந்து அந்த கோபகுமாரர்கள் ரூபத்துல இருக்கிறதுனால அந்த பிரம்மஸ்வரூபங்களா இருக்கிற அந்த புத்திரர்களுக்கு அந்தந்த கோபிகைகளோட எந்த சம்பந்தம் கிடையாது? தேக சம்பந்தங்கிறது கிடையாது. அவள் அந்த சுவாமியே தான் அவர்களுடைய புத்திரர்களா இருக்க, அதனால அவர்களுடைய புத்திரர்களா இருக்கிறார. அந்த அவரவர்களுடைய குழந்தைகளுடைய சௌந்தரியம்ங்கிறது அதே மாதிரிதான் இருக்கு. என்னோட குழந்தைங்கிற அந்த மமகாரமும் ஒன்னா தான் இருந்ததுன்னு 2 காரணங்கள் பார்த்தோம். இப்ப சுவாமி வந்து இவர் இந்த குழந்தைகள் ரூபத்துல இருக்க, அது யாருக்கு தெரியாது? இந்த கோபிகைகளுக்கு அது தெரியலனா கூட அந்த பிரம்மஸ்வரூபங்களா இருக்கிற அந்த புத்திரர்கள் வந்து இந்த கோபிகைகளோட ஏதாவது தேக சம்பந்தத்தை அடைஞ்சிருந்தாக்க வேணா பிரியம் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லலாம். ருக்மிணிக்கு எப்படி அந்த தேக சம்பந்தத்தினால பிரியம் ஜாஸ்தியாச்சோ அது மாதிரி சுவாமி தான் நம்ம புத்திரர்களா ஆயிருக்கான கோபிகைகளுக்கு தெரியலனா கூட ஏதாவது அந்த பிரம்மஸ்வரூபங்களோட தேக சம்பந்தம்ங்கிறது இருந்தாலாவது பிரியம் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. ஏன்னா சுவாமிக்கும் இந்த கோபிகைகளுக்கும் தேக சம்பந்தம்ங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி வந்து இந்த பிரியம்ங்கிறது அதிகமாச்சுங்கிறத ராஜா வந்து சுகபிரம்ம மகர்ஷியை பார்த்து கேட்டார். அப்படி கேட்டோடனே சுகபிரம்ம மகர்ஷிக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட அந்த சுகபிரம்ம மகர்ஷி வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாளா. சுகபிரம்ம மகர்ஷி வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சார். சர்வேஷாம் ஏவ ஜந்தூனாம் நிருபஸ்வாத்மைவ வல்லவஹ இதரே பத்யவித்தாத்யாஹ தத்வல்லவதயைவ ஹி தத்ராஜேந்திரயதா ஸ்நேஹக ஸ்வஸ்வகாத்மனி தேஹினாம் நாததா மமதாலம்பி புத்ர வித்த கிருஹாதிஷு. இந்த சுகபிரம்ம மகர்ஷி இப்ப பரீட்சித்துக்கு மட்டும் இந்த பதில் சொல்லல. ஏன்னா பரீட்சித்து வந்து பிராயோபவேசம் பண்ணி இந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை கேட்டுட்டு இருக்கிற பொழுது பல ஞானிகள் பல யோகிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கதையை கேட்டுட்டு இருக்கா. அதனால எல்லா சார்பிலையும் பரீட்சித் கேள்வி கேட்டார். உடனே அந்த பரீட்சித்துக்கும் மித்தவாளுக்கும் சுகபிரம்ம மகர்ஷி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த பதில் சொல்றாங்க இது முழுக்க பிருகதாரண்யக உபனிஷத்துல மைத்ரேயி பிராமணம்னு ஒரு கட்டம் இருக்கு. அங்க யாக்கியவல்க்ய மகர்ஷி மைத்ரேயிங்கிற தன்னுடைய சத்பத்னிக்கு எந்த விஷயத்த உபதேசம் பண்றாளோ அந்த விஷயத்தான் எங்க சொல்லியிருக்கு இந்த இடத்துல இந்த 14வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறதுனால
இந்த 16வது அத்தியாயம் இந்த கடைசி பாகம்ங்கிறது பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய சாரபூதமான விஷயம். அதனால இது வேதாந்த சாரமாக இது இருக்கு. நம்ம வேதாந்தத்துல பிரம்மம்னு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்த, பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். அந்த பரமாத்மாங்கிறவர் யாருன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பொழுது அவருக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம், இந்த உலகம் முழுக்க வெறும் தோற்றம் தான். இந்த தோற்றமாக இருக்கிற பதார்த்தங்கள்லாம் அவைகளாகவே வர முடியாது. உதாரணமா கயறு வந்து பாம்பா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம், அந்த பாம்புங்கிறது தோற்றம். ஆனா அந்த தோற்றம்ங்கிறது ஏற்படணும்னா அதுக்கு காரணமாக ஆதாரமாக அதிஷ்டானமாக எது இருந்தாலும், ஏதோ ஒரு வஸ்து இருந்தாலும் அதுதான் எது, அந்த கயர். அதனால ஆதாரமா ஒரு வஸ்து இல்லைன்னா தோற்றங்கள்ங்கிறது ஏற்பட முடியாது. அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தோற்றத்தை அடையிறதுனா அவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எது, அந்த பிரம்மம். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற போது அந்த பிரம்மம்னு அந்த சப்தத்தினால சொல்றோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜீவன் இருக்கான்னு வச்சுக்கலாம், அந்த குறிப்பிட்ட ஜீவனுடைய தோற்றம் ஏற்படுறதுக்கு எது காரணமா இருக்கணும், அதே பிரம்மம் தான். எல்லா தோற்றங்களும் ஏற்பட எது காரணமா இருந்தா அதேதான் இந்த ஜீவனுடைய தோற்றம் ஏற்படுறதுக்கும் காரணமா இருக்கணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஜீவன் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிற பொழுது அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு, ஆத்மான்னு பேரு, அல்லது பிரத்யேகாத்மா. ஆத்மா அல்லது பிரத்யேகாத்மா, பிரத்யேகனாக உள்ள இருக்கிறான். அப்ப ஆத்மா அல்லது பிரத்யேகாத்மா. அதனால பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆனா ரெண்டும் என்ன, ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற போது பிரம்மம், ஒத்தனுக்கு மட்டும் ஆதாரமா இருக்கிற போது அதுக்கு ஆத்மான்னு பேரு. அப்போ ஒரு ஜீவாத்மா ஒன்று இருந்தான்னா அவருக்கு தோற்றம் ஏற்படுவதற்கு எது காரணமா இருக்கு, உள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் காரணமா இருக்கு. அதுக்கு பேரு ஆதாரம் அல்லது ஆசிரயம் அல்லது அதிஷ்டானம்னு பேரு. அதனால நம்ம எல்லாம் தோற்றத்தை அடைவதற்கு காரணமா இருக்கிறது அதிஷ்டானமா இருக்கிறது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை மாயையுடைய அம்சமா இருக்கிற அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு இருக்கும் இல்லையா. அதனால நமக்கு இருக்கிற அந்த மாயையுடைய அம்சமா இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் அறியாத படி அது பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த அஜ்ஞானம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, அது பிரத்யக்ஷம். அஜ்ஞானம் நமக்கு இருக்குங்கிறது பிரத்யக்ஷம். என்ன நம்ம என்ன சொல்றோம், எனக்கு பல விஷயங்கள் தெரியவே மாட்டேங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா. அதனால அஜ்ஞானம்ங்கிறது ஒண்ணு நமக்கு இருக்கு. அந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்திகள், ஒண்ணு வந்து ஆவரண சக்தி இருவரு, இன்னொன்னுக்கு வந்து விக்ஷேப சக்தி இருவரு. அப்போ இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு அம்சங்கள் இருக்கு. அந்த அஜ்ஞானம் தன்னுடைய ஆவரண சக்தியினால உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறைத்து விடுகிறது. ஆவரணம்னு சொன்ன மறைக்கிறது. அப்ப அந்த மறைக்கிற சக்திக்கு பேரு ஆவரண சக்தி இருவர். அப்போ அந்த அஜ்ஞானம் தன்னுடைய ஆவரண சக்தியினால உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறைத்து விடுகிறது. மறைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னா, அந்த அஜ்ஞானத்துக்கு இன்னொரு சக்தி விக்ஷேப சக்தி உண்டு. அந்த விக்ஷேப சக்தியினால அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிடுறது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறைச்சதுக்கு அப்புறம் புதுசா இல்லாததாக இருக்கிற இந்த தேகத்தை அது தோற்றுவிக்கிறது. இல்லாத தேகத்தை அது தோற்றத்தை அடையும்படி பண்ணி கொடுக்கும். அப்போ அதுக்கு விக்ஷேப சக்தி இருக்கு. அப்போ இருக்கிற ஆத்மாவை மறைச்சிட்டு இல்லாத தேகத்தை அது தோற்றுவிக்கிற பொழுது இவன் என்ன பண்ணிடுறான், இந்த ஜீவன் உள்ளுக்குள்ள ஆத்மான ஒண்ணு இருக்குங்கிறத மறந்தே போயிடுறான். அப்போ இவன் என்ன நினைச்சிடறான், இந்த ஆத்மா இருக்கிற இடத்துல அந்த ஆத்மாவுக்கு பதிலாக அந்த ஆத்மா மேல எதை வந்து திணிச்சு விடுறான், ஆத்மாங்கிறத மறந்து போயிட்டதுனால ஆத்மா இல்ல எது இருக்குன்னு நினைச்சுடுறான், தேகம் தான் இருக்குன்னு தேகத்தை கொண்டு போய் அந்த ஆத்மாவில ஐக்கியப்படுத்திடுறான். அப்போ தேகம்ங்கிறது இல்லை, இல்லாத தேகத்தை இருக்கிற ஆத்மாவை போய் ஐக்கியப்படுத்திட்டார்னா எது இல்லாம விடும், இருக்கிற ஆத்மா இதற்கு இல்லாமல் அது போயிடுறது. அப்படி போன உடனே அந்த உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு, அதுதான் சத்து, அதுதான் இருக்கு. உள்ள இருக்கிற ஆத்மா தான் சித்து, அதுதான் ஞானஸ்வரூபமா இருக்கு, அதுதான் ஆனந்தம், அதுதான் பிரிய ஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அதை விட்டுவிட்டு அதுல போய் எதை ஊத்தி விட்டா, ஐக்கியப்படுத்தி விட்டா, தேகத்தை ஐக்கியப்படுத்தினது மட்டும் இல்ல, அந்த தேகத்தை வந்து ஆத்மால ஐக்கியப்படுத்தினா இல்லையா, அதுக்கு பேரு தாதாத்மிய அத்தியாசம். தாதாத்மியம்னா ஐக்கியப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப தாதாத்மிய அத்தியாசம்ங்கிறத பண்ணி ஐக்கியப்படுத்திட்டான். பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, இந்த
தோற்றம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஆத்மா இருக்குங்கிறதுனால ஆத்மாவினுடைய குணத்தை எதுல வந்து மாத்திவிட்டான், தேகத்துல மாத்திட்டான், தேகம் இருக்குன்னு நினைச்சுட்டான். அப்புறம் ஆத்மா வந்து பிரகாசிக்கிறதுக்குள்ள தேகம் பிரகாசிக்கிறது இருக்கா, ஆத்மா வந்து ஆனந்த சுரூபம், தேகம் எனக்கு பிரியமா இருக்குன்னு நினைச்சு ஆத்மாவில கொண்டு போய் எதை திணிச்சுட்டான், தேகத்தை திணிச்சுட்டா. அதுக்கு பேரு தாதாத்மிய அத்தியாசம்னு பேரு. அதுக்கப்புறம் ஆத்மாவில இருக்கிற அந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிற அந்த மூணு அம்சத்தையும் எதுல புரிஞ்சு விட்டான், தேகத்துல போய் திணிச்சு விட்டான். அதுக்கு பேரு ஸ்வரூபாத்தியாசம்னு பண்றதுனால இப்படி ஒன்னோட ஒண்ணு போட்டு குழப்பிக்கணும், இருக்கிறதையும் இல்லாததையும் கலந்து கலந்து ஒரு பெரிய குழப்பத்தை அடைஞ்சோம்னா இது இந்த ஜீவனுக்கு ஏற்பட்ட குழப்பம். இப்போ இந்த மாதிரி ஜீவனுக்கு இந்த குழப்பம்ங்கிறது ஏற்பட்டா கூட இவனுடைய சரீரம்ங்கிறது வெறும் தோற்றமா இருந்தா கூட வேதாந்த ரீதியா இவனுடைய ஸ்வரூபம்ங்கிறது இந்த ஜீவனுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம்னு எதை சொல்லலாம், ஸ்வரூபம்னா சுயரூபம்ன்றது. எதை சுயரூபம்னு சொல்லலாம், எது வாஸ்தவமா இருக்கோ அதுதான் ஸ்வரூபம் அல்லது சுயரூபம். அப்ப இவனா இல்லாத தேகம் தான் இருக்குன்னு இவனா நினைச்சிட்டா கூட அது இருக்கிறதா இவன் இருக்காது. அதனால வாஸ்தவமா இவருடைய சொரூபம் சுயரூபம்ங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா. அதுதான் எப்படிப்பட்டது, இயற்கையிலேயே அதுதான் பிரியமானது, அதுதான் ஆனந்தமானது. அதோட சொரூபமே எப்படி ஆனந்த ஸ்வரூபம், அதை தெரிஞ்சுக்காம உள்ள இருக்கிற ஆத்மா அதுவே ஆனந்த ஸ்வரூபம்னு ஒருத்த தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் அவன் தேகத்தினால ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்க மாட்டான், வெளி உலகத்துல இருக்கிற விஷயங்கள்னால ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனா பாவம் அப்படி புரிஞ்சுக்காம உள்ள இருக்கிற ஆத்மாவே ஆனந்த சுரூபம், அதுதான் என்னுடைய சுரூபம், தேகமெல்லாம் எனக்கு இல்லை, தேகமெல்லாம் வெறும் தோற்றம்னு நினைக்காமல் தேகம்ங்கிறது இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் எல்லா விதமான கோளாறும் ஏற்படும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்த சுரூபத்தை மறக்கிறதுனால இந்த கோளாறுகள் இவனுக்கு ஏற்படுது. அப்ப என்ன ஆயிடுது, ஆத்மாதான் இவனுடைய சொரூபம், சொரூபம்னா எது வாஸ்தவமா இருக்கோ அதான் என்னன்னு சொல்லலாம் சொரூபம். தேகத்தை வந்து சொரூபம்னு சொல்ல முடியாது, ஏன்னா தேகம் வந்து வெறும் தோற்றம். அது மட்டும் இல்ல, தேகம்ங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆக போறது, அழியக்கூடியது. அது வந்து எப்படி ஸ்வயரூபமா இருக்கும், ஸ்வரூபமா எப்படி இருக்க முடியும், ஆத்மாங்கிறது எப்பவுமே நிலைச்சு இருக்கணும், பர்மனண்டா இருக்கிறது தான் ஆத்மா. அதனால அந்த மாதிரி பர்மனண்டா இருக்கிற ஆத்மாவை விட்டுவிட்டு டெம்பரரியா கொஞ்ச நாள் இருக்கிற அந்த தேகத்தை போய் ஆத்மா நினைச்சுட்றான், அதுதான் என் ஸ்வரூபம்னு நினைச்சுட்றான். அப்ப உள்ள இருக்கிற ஸ்வரூபமா ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை பத்தின அஜ்ஞானத்தினால அந்த ஆத்மாவுக்கு எதை போய் நினைக்க ஆரம்பிச்சுடான், தேகத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடலாம், தேகம் தான் எனக்கு இருக்கு, என் சொரூபமே தேகம் தான் நினைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தேகத்தை வந்து நான் நினைக்கிறான், வாஸ்தவமா இவன் நான் எதை நினைக்கணும், எது ஆதாரமா இருக்கோ எது எப்பவுமே இவனுக்கு இருக்கக்கூடியதோ அந்த ஆத்மாவை தான் இவன் நான் நினைக்கணும். அதை விட்டுட்டு தற்காலிகமா இருக்கிற அந்த தேகத்தை போய் நான் நினைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அகங்காராஸ்பத தேக, சம்ஸ்கிருதத்துல ஆஸ்பதகா இருப்பிடம் அர்த்தம். அப்போ இந்த தேகம்ங்கிறது இவருக்கு நான்கிற எண்ணத்துக்கு இருப்பிடமாக ஆகிவிடுகிறது. அப்ப அகங்காராஸ்பதகா தேகா, இந்த தேகத்துல நான்கிற அந்த உணர்வு இருப்பிடத்தை அடைகிறது, அகங்காராஸ்பதகா தேகா. அப்போ தேகம் வந்து நான்கிற அகங்காரத்தை அடைஞ்சானா, அடைஞ்சோடனே இந்த வெளி உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பாக்கிறான், வெளி உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், போக போக்கியங்களா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம், பந்துக்கள் மித்திரர்கள் எல்லாரையுமே சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாரும் வெளி உலகத்துல இருக்காளா, போக போக்கியங்கள் இருக்கு, நண்பர்கள் இருக்கா, மித்திரர்கள் இருக்கா, பந்துக்கள் இருக்கா, எல்லாரும் இருக்காளுங்க, இவன் எல்லாரும் வெளி உலகமா போடுவான் இவனுக்கு. அப்படி வெளி உலகத்தை பாக்குற போது இவன் என்ன நினைக்கிறான், என் தேகத்துக்கு இவாள்ல யாருனாலெல்லாம் எனக்கு அனுகூலம் இருக்கணும், இவா மூலமா யார் மூலமாக எனக்கு ஆனந்தம் பெறுது ஏற்படும்னு நினைக்கிற பொழுது அவன் என்ன பண்றான், அவாடெல்லாம் நான் சாதனமா வச்சுட்டு நான் வந்து ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இவனுக்கு இஷ்டப்பட்ட வஸ்துக்கள் மேல அவைகள்லாம் என்னுடையதா இருந்தா தேவதைன்னு ஒரு மமகாரம்ங்கிறது ஏற்படும். அப்ப அதனால அதெல்லாம் அந்த வெளி உலகத்துல இவனுக்கு வேடிக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்கு, இஷ்டமான வஸ்துக்கள், அவைகள்லாம் எதுக்கு இருப்பிடமா இருக்கு, இவருடைய மமகாரத்துக்கு, என்னுடையதுங்கிற இந்த எண்ணத்துக்கு அவைகள்லாம் இருப்பிடமாக. அப்ப இதுதான் விஷயம், தேகம்ங்கிறத அகங்காரத்துக்கு
இருக்கு, இருப்பிடமா தேகம் இருக்கு. மித்த வெளியில் வஸ்துக்கள், இஷ்டமான வஸ்துக்கள்லாம் இவனுடைய மமகாரத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது. என்னுடையதேன்னு இவன் நினைக்கும்படியாக இருக்கு அவைகள்லாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இத்தனை குழப்பமும் எதிரால வந்தது, ஆத்மாதான் என்னுடைய அதிஷ்டானம், எனக்கு அதான் சொல்லுவோங்கிறத தெரிஞ்சுக்காம இந்த குழப்பம் வந்தது இல்லையா. அப்ப இவன் உள்ளுக்குள்ள வாஸ்தவமா இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை விட்டுட்டு எதை போய் ஆத்மான்னு நினைச்சுக்கிறான், தன் தேகத்தை ஆத்மான்னு நினைச்சுக்கிறான். தேகம் தான் என் ஸ்வரூபம், அதுதான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, சில சமயம் எது ஆத்மாங்கிறது தெரியாததுனால கண்ணாக்குனானே எல்லாத்தையுமே ஆத்மா ஆத்மான்னு வேற சொல்ல ஆரம்பிச்சுக்கணும். பாருங்க, தேகத்தை ஆத்மான்னு நினைச்சவன் இந்த குழப்பத்தினால எல்லாத்தையுமே கண்டபடி ஆத்மா ஆத்மான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான்னு பஞ்சதசைங்கிற அந்த கிரந்தத்துல வித்யாரண்ய சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பஞ்சதசையில ரொம்ப அழகா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒருவன் நல்ல பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு வீட்டை கட்டிவிட்டான், இவனுக்கு அந்திம காலம் வந்துருக்கும், மரணம் வரப்போகுது. அப்போ இவன் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கான் பாவம். அப்ப இவனுடைய புத்திரன் பக்கத்துல இருந்தான். அந்த புத்திரன் பக்கத்துல இருக்கிற பொழுது யாரோ கேட்டா, இவன் உங்களுக்கு காலமாக போறது, இன்னும் யாரு உங்க வீட்டை பார்த்துப்பாரு கேட்ட போது, அப்ப என்ன சொல்றான் இவன், மரண படுக்கையில இருக்கிறவன், என்னுடைய ஆத்மா வீட்டை பாதுகாப்பாங்கிறான். என்னுடைய ஆத்மா வீட்டை பாதுகாப்பான்னு சொல்ற போது என்னுடைய ஆத்மா தேகம்னு இவன் நினைச்சான்னு வச்சுமா, என்னுடைய ஆத்மா தேகம்னு இவன் நினைச்சான்னா இவன் மரணத்தை அடைஞ்சவனே இவன் எப்படி வீட்டை பாதுகாக்க முடியும். அப்ப அதனால இந்த சமயத்துல என் ஆத்மா வீட்டை பாதுகாப்பான்னு சொல்ற பொழுது இவன் யார மீன் பண்ணல, தன்னுடைய தேகத்தை இவன் குறிப்பிடவே இல்லை. எதை குறிப்பிட்டான், பக்கத்துல இவனோட குழந்தை அவன் இருந்தான், புத்திரன் இருந்தான், அதனால அவனை குறிப்பிட்டான். அதனால இந்த இடத்துல மம ஆத்மா கிரகரக்ஷகா, என்னோட ஆத்மா இந்த வீட்டை இவன் பார்த்துக்கும்னு சொல்ற பொழுது தன் தேகத்தை இவன் ஆத்மான குறிப்பிடல, யார குறிப்பிட்டான், தன் புத்திரனை வந்து இந்த ஆத்மான்னு சொன்னான். பாருங்க, இவன் வந்து தன் தேகத்தை ஆத்மான கூட பரவாயில்ல, ஏன்னா இவனோட தேகம் தானே அது, அதனால இவருக்கும் அவன் தேகத்துக்கும் வேதம்ங்கிறது ஓரளவுக்கு இல்லாம இருக்கு. ஆனா என் புத்திரனை போய் ஆத்மானு இவன் சொன்னான்னாக்க அங்க புத்திரனுக்கும் இவனுக்கும் அந்த வேதம்ங்கிறது நன்னா தெரியறத. அப்ப அந்த புத்திரன் வேற இவன் வேறன்னு இருக்கிறதுனால அவன் எப்படி அவனை புத்திரனை வந்து எப்படி என் சொல்வம்னு இவன் சொல்ல முடியும், சொல்ல முடியும். அதனால அந்த மாதிரி சொல்றான், புத்திரனை வந்து என் சொல்வம்னு இவன் சொல்ல முடியாது. ஆனாலும் என்னன்னு சொல்றான், என் சொரூபம் புத்திரன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அது என்ன அர்த்தம்னா, இங்க வித்யாரண்ய சுவாமிகள் சொல்ற, இப்ப ஒரு இடத்துல ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சிங்கம் இருக்கிற பொழுது அதை பார்த்து இது சிங்கம், சிம்மோயம், இது சிங்கம்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப அந்த சிங்கத்தை குறிப்பிடுறதுக்காக சிங்கம்ங்கிற சப்தத்தை நம்ம உபயோகப்படுத்துற பொழுது அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தம் வந்து முக்கியமான அர்த்தம். முக்கியமான அர்த்தம்னா பிரைமரி மீனிங், பிரைமரி மீனிங். சிங்கத்தை குறிப்பிடுறதுக்காக சிங்க சப்தத்தை உபயோகப்படுத்துற போது அந்த சப்தத்துக்கு பிரைமரி மீனிங் இருக்கு. ஆனா ஒரு மாணவன் இருந்தான், அந்த மாணவனை பார்த்து வாத்தியார் சொன்ன, சிம்மோ மாணவர்களா, இந்த மாணவன் வந்து சிங்க குட்டின்னு பாருங்க. மாணவன் சிங்க குட்டினா அவனுக்கு இந்த பிடரி மயிரெல்லாம் இல்லை, வால் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போ சிங்கத்துக்கும் அந்த மாணவனுக்கும் வேதம்ங்கிறது நல்லா ஸ்பஷ்டமா இருக்கு, சிங்கத்துக்கும் மாணவனுக்கும் வேதம்ங்கிறது இருக்கு. சிங்கம் வேற மாதிரி இருக்கு, மாணவன் வேற மாதிரி இருக்கு. ஆனா வாக்கியம் என்ன சொல்ற, இந்த மாணவன் சிங்கக்குட்டின்னு சொன்னா என்னம்னா, சிங்கத்துக்கிட்ட சாமர்த்தியம்ங்கிறது இருக்கு, சிங்கத்துக்கிட்ட சாமர்த்தியம்ங்கிறது இருக்கு. அது மாதிரி இந்த மாணவன் கிட்ட சாமர்த்தியம்ங்கிற அந்த அம்சம் இருக்குங்கிறத மட்டும் சொல்றதுக்காக என்னன்னு சொன்னார், இந்த மாணவன் சிங்கக்குட்டின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாணவனை குறிப்பிடுற பொழுது அந்த சிங்க சப்தம் வந்து அதுக்கு பிரைமரி மீனிங் கிடையாது, முக்கிய அர்த்தம் கிடையாது. இந்த என்ன மீனிங், செகண்டரி மீனிங். அந்த சிங்கம் மாதிரி கொஞ்சம் அம்சங்கள், சில அம்சங்கள் இந்த குழந்தைகிட்ட இருக்கு, இந்த மாணவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி அந்த செகண்டரி மீனிங்ல நம்ம ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துற போது அதுக்கு பேரு கௌர பிரயோகம். முக்கிய அர்த்தத்துல உபயோகப்படுத்தணும்னா அந்த அர்த்தம் வந்து பிரதானம்னு, முக்கிய அர்த்தத்துக்கு பேரு பிரதானமான அர்த்தத்துக்கு பேரு
இந்த மாதிரி செகண்டரி மீனிங்க நம்ம சொன்னோம்னாக்க அதுக்கு பேரு கவுனார்த்தம்னு. அதனால இந்த இடத்துல இந்த மரணப்படுகையில் இருக்கிறவன் மகாத்மா கிரகரட்சகா, என்ன ஆத்மா வந்து இந்த வீட்டை பாதுகாப்பான்னு சொல்ற பொழுது அங்க இவனுக்கும் அந்த புத்திரனுக்கும் பேதம்ங்கிறதே ஸ்பஷ்டமா இருக்கு. எப்படி சிங்கத்துக்கும் மாணவனுக்கும் அந்த பேதம்ங்கிறது இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் இவன் புத்திரனுக்கும் அந்த பேதம்ங்கிறது ஸ்பஷ்டமா இருந்தா கூட இவன் என்னன்னு சொல்றா, ஆத்மா என்னுடைய ஆத்மான புத்திரனை சொன்னதுனால அங்க அந்த ஆத்மாங்கிறதுக்கு எந்த அர்த்தம் கிடையாது, முக்கியமான அர்த்தங்கிறது கிடையாது. என்ன அர்த்தம், கௌணமா தான், செகண்டரி மீனிங்ல தான் உபயோகப்படுத்தும். அதனால புத்திரனை வந்து ஆத்மான்னு சொல்றான் இல்லையோ, அது வந்து அந்த ஆத்மான்னு சொன்னது வந்து என்ன ஆத்மானா, கௌண ஆத்மான்னு. அந்த புத்திரனை வந்து ஆத்மான்னு சொன்ன முடியும், அதுக்கு பேரு கௌண ஆத்மான்னு. ஏன்னா இவன் சொல்றான் இவன் வந்து ஆத்மான்னு சொன்னதுனால அதை ஏதாவது ஒரு ஆத்மான்னு சொல்லணும் இல்லையோ, அதை எப்படி சொல்லலாம்னா அந்த புத்திரன் வந்து ஆத்மான்னு சொன்னது வந்து கௌண ஆத்மா. அதனாலதான் அந்த புத்திரன்னு சொன்னது கௌண ஆத்மா. அதனால இந்த ஆத்மாலேயே கௌண ஆத்மான்னு சொல்ற. அதே மாதிரி சொத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், நிலவம் இருக்கு, வீடு இருக்கு, அதெல்லாம் என்ன நினைக்கிறான், சில சமயம் அவைகளும் என்ன மாதிரியே நினைக்கிறான். அதனால எப்படி தன் புத்திரனை தன்ன மாதிரி நினைச்சானோ அது மாதிரி சில சமயம் வீட்டை வந்து தன்ன மாதிரியே நினைச்சுக்கிறான், நிலவலத்தை தன்ன மாதிரியே நினைக்கிறான், சொத்தை வந்து தனக்கு சமம்னு நினைக்கிறான். அதனால இது எல்லாமே புத்திரன், வீடு, நிலவுலம், ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் என்னோடது நானே சிலமே குழப்பத்தினால் நினைக்கிறேன். அதனால இது எல்லாமே என்ன ஆத்மாக்கள், கௌண ஆத்மாக்கள். இந்த இடத்துல இவைகள்லாம் என் ஆத்மான்னு சொல்ற போதோ அதுக்கு எந்த அர்த்தம் கிடையாது, முக்கியமான ஆத்மா அர்த்தங்கிறது கிடையாது, கௌண ஆத்மான்னு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், சில சமயம் இந்த ஆத்மாங்கிற சப்தத்தை தன் தேகத்தை குறிப்பிடுறதுக்காகவும் பயன்படுத்துறான். முதல்ல இந்த ஆத்ம சப்தத்தை எதுக்கு பயன்படுத்துறான்னு பார்த்தோம், புத்திரனை குறிப்பிட பயன்பட்டா, வீடு, நிலபலம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் கூட குறிப்பிடுறதுக்கு இந்த ஆத்ம சப்தத்தை குறிப்பிடாங்க. இப்போ நம்ம கேட்கல ஐஸ்வர்யத்தை நான் ஆத்மானி வைப்ப நினைக்கிறான்னு நம்ம கேட்கலாம். இப்போ இவருக்கு வந்து சொத்தை வந்து யாரோ பிடுங்கிட்டு போயிடறான்னு வச்சுக்கலாம், சொத்தை இழந்து விட்டான்னா அப்ப என்ன சொல்றான், சொத்து தான் எனக்கு பேருக்கு, இவன் அப்படியே தான் இருக்கான். அப்ப என்ன சொல்றான், நான் முடிச்சு போயிட்டேன்னு சொல்லணும், சொத்து தான் எனக்கு பேருக்கு, ஆனா என்ன சொல்றான், நான் நொடிச்சு போயிட்டேங்கிறான். அதனால அந்த மாதிரி இந்த சொத்தா இருந்தாலும் சரி, புத்திரனா இருந்தாலும் சரி, வீடு, நிலவலம், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி என்ன பண்றான், நான் இவன் சில சமயம் சொல்றதுனால அதெல்லாம் என்ன ஆத்மாக்கள், கௌணாத்மாக்கள்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தன் தேகத்தையே இவன் என்னன்னு சொல்கிற சமயத்துல ஆத்மான்னு தேகத்தையே நினைக்கிறோம். நம்ம பார்த்தோம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டு தேகத்தை போய் என் சொல்லுவோம், அது ஆத்மான்னு நினைக்கிறான் இல்லையா. அத அந்த மரணப்படுகையில இருக்கிற போது அவனே சொல்றான், என்ன சொல்றான்னா, எனக்கு மரணங்கிறது வரப்போறது, ஆனா மம ஆத்மா தபசா ஸ்வர்கம் ஏஷதின்னு சொல்றான். மரணப்படுகையில இருக்கிற போது சொல்றான், நான் நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கேன், நிறைய தபஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், அந்த நான் பண்ணின தபஸ்னால என்னோட ஸ்வர்க்கத்துக்கு போகுங்கிறான், நான் பண்ணின தபஸ்னால என்னுடைய ஆத்மா ஸ்வர்க்கத்துக்கு போகுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், இவனுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேதாந்தத்துல நமக்கு இந்த சரீரம் மட்டும் கிடையாது, எந்த சரீரம், இவன் இந்த மரணப்படுக்கையில இருக்கிறவன், இந்த படுக்கையில இருக்கிற போது அவனுக்கு இருக்கிற சரீரம் மட்டும் அவனுக்கு கிடையாது, என்ன சரீரமும் அவனுக்கு உண்டு பார்த்தோம் நம்ம, லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லிங்க சரீரத்தோட தான் இவன் எங்கெல்லாம் போறான், சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறான், இவனுடைய ஆயுசு முடிஞ்சோடனே லிங்க சரீரத்தோடதான் சொர்க்கம் நரகத்துக்கு எல்லாம் போறான்னு. அதனால இவன் வந்து தபஸெல்லாம் பண்ணிருக்கேன், புண்ணியத்தெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னவ கொஞ்சம் ஞானம் உள்ளவனா தானே இருப்பான். அப்ப இவனுக்கு என்ன தெரியும், இந்த படுக்கையில இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம் போனா கூட எனக்கு என்ன சரீரம் இருக்கு, லிங்க சரீரம் இருக்குங்கிற தெரியறதுனால அப்ப எந்த இதை குறிப்பிடலாம், ஆத்மான்னு சொல்றான், இந்த சரீரம் எனக்கு போயிடுத்துனா கூட லிங்க சரீரத்தோட நான் எங்க போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் பண்ணிட புண்ணியத்தினால சொல்றான். அதனால ஆத்மாங்கிற சப்தத்தினால எதை குறிப்பிடுறான், தன்னுடைய லிங்க சரீரத்தை குறிப்பிடுறான். எப்போ அந்த அந்திம காலத்துல மித்த சமயத்துல ஆத்ம சப்தத்தினால எதை குறிப்பிடுறான், இந்த ஸ்தூல சரீரத்தையே இவன் குறிப்பிடுறான். அதனால இப்ப இந்த தன்னுடைய சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்றான் இல்லையா, அதை என்னன்னு சொல்றது, முன்னால நம்ம கவுன ஆத்மான்னு சிலதை பார்த்தோம், இந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்றாரு, அது என்ன ஆத்மானாக்க
வித்யாரண்ய சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பாருங்க, இப்ப கயறு இருந்தது, கயறு தான் வாஸ்தவமா இருக்கு, ஆனா அதை தெரிஞ்சுக்காம மந்த வெளிச்சம் இருக்கிற போது கயருக்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டான், சர்ப்பம், அங்க பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ கயறு தான் இருக்கு, அதை மறந்துட்டு பாம்பு இருக்குன்னு நினைச்சாலும் இல்லையா, அங்க பாம்புங்கிறது வெறும் தோற்றம் தான், அங்க இல்ல பாம்புங்கிறது இல்ல, அது வெறும் தோற்றம், அது வாஸ்தவம் இல்லை. அந்த வாஸ்தவமா இல்லாமல் தோற்றமா இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல வேதாந்தத்துல மித்யா பூதம் அல்லது மித்யா மித்யான்னு சொன்னா இல்யூஷன், வெறும் தோற்றம் தான். அப்ப அதனால கயறு தான் இருக்கு, எது இல்ல, அந்த தோற்றமா இருக்கிற பாம்பு இல்ல, ஆனா இவன் என்ன நினைக்கிறான், பாம்புதான் இருக்குன்னு நினைக்கிறானோ இல்லையா. அப்போ அந்த பாம்புங்கிறது என்னன்னு பார்த்தோம், அது இல்யூஷன், அது மித்தியான்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இவருக்கே வாஸ்தவமா எதுதான் இருக்கு, ஆத்மாதான் இருக்கு. அது கயறு, அங்க எப்படி கயறு இருக்கோ அது மாதிரி இவனுக்கு வாஸ்தவமா எது இருக்கு, ஆத்மாதான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம இருக்கிற ஆத்மாவை விட்டுவிட்டு என்ன இருக்குன்னு நினைக்கிறான், இல்லாத தேகம் இருக்குன்னு நினைச்சதுனால தேகம் இருக்குன்னு நினைக்கிறது வந்து என்ன, வெறும் தோற்றம், இல்யூஷன் தான், அது மித்தியா. அதனால மித்தியாவா இருக்கிற தேகத்தை போய் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த தேகத்தை ஆத்மான்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு மித்தியா ஆத்மான். அதனால பாருங்க ஆத்மாவை எப்படி அழகா அவங்களை புரியற மாதிரி பச்ச திசையில இந்த அழக விவரணம் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி ஐஸ்வர்யம், நிலவுலம், வீடு, புத்திரன் இதெல்லாம் ஆத்மான்னு சொல்றது வந்து கவுன ஆத்மான்ற, தன் சரீரத்தையே ஒருத்த வந்து ஆத்மான்னு சொல்றது வந்து மித்யாத்மான்னு சொல்லிவிட்ட. ஆனா இதெல்லாம் வாஸ்தவமா இது கிடையாது, ஆத்மா கிடையாது, இதெல்லாம் வாஸ்தவமான ஆத்மா கிடையாது. எது வாஸ்தவமான ஆத்மா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அதிஷ்டானமா ஆசிரியமா நமக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் வாஸ்தவமான ஆத்மா. அதுக்கு என்ன பேருன்னா முக்கிய ஆத்மா. ஏன்னா அங்கதான் அந்த ஆத்மாங்கிற அந்த சப்தத்துக்கு எந்த அர்த்தம் இருக்கு, பிரைமரி மீனிங், அந்த ஆத்மாவுக்கு தான் பிரைமரி மீனிங் இருக்கு, முக்கிய ஆத்மா இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் முக்கிய ஆத்மா. சரீரத்தை வந்து மித்தியாத்மான்னு சொல்றோம், மித்ததெல்லாம் கவுனாத்மான்னு இந்த ஆத்மாவை வந்து மூணு விதமாக பிரிச்சு விட்டார். இப்ப இந்த மூணு ஆத்மால வாஸ்தவமா நமக்கு எல்லாம் பிரியம்ங்கிறது எதுல இருக்கு, நியாயமா பார்த்தாக்க பிரியமா இருக்கிறது எது, இந்த முக்கிய ஆத்மா. அந்த முக்கிய ஆத்மாங்கிறது அதுலதான் நமக்கு எல்லாம் பிரியம். ஏன் அதுல பிரியம் நமக்கு, அதோட சொரூபமே, அதோட சொரூபமே என்ன, ஆனந்த சொரூபம். நம்முடைய முக்கிய ஆத்மாங்கிறது தான் ஆனந்த சொரூபம், அதுதான் வாஸ்தவமா ஆனந்தம். அதை தெரிஞ்சுக்காததுனாலதான் இவருக்கு எதுல ஆனந்தங்கிறது வந்துடுறது, தேகத்தை போய் மித்யாத்மாவா இருக்கிற தேகத்தை போய் ஆத்மான்னு நினைக்கிறதுனால இவனுக்கு எதுல பிரியங்கிறது வந்துடுறது, தேகத்துல பிரியம் வந்துடுது. அந்த தேகத்துக்கு பிரியத்தை வேற யாரெல்லாம் கொடுப்பாடோ அதான் மேலே இவனுக்கு பிரியம்ங்கிறது வந்துடுறது. இதுதான் வேதாந்தம், இதைத்தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு மைத்ரேயி பிராமணத்துல சொல்லியிருக்கார். அதை தான் இந்த இடத்துல ரொம்ப சொல்றாங்க. அதனால சர்வேஷாம் ஏவ சந்தூனாம் நிருப ஸ்வாத்மைவ வல்லவஹ. ஸ்வாத்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சரீரம்னு. அதனால நம்ம சம்ஸ்கிருதத்திலேயே ஆத்மாங்கிற சப்தத்துக்கு எந்த அர்த்தமும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா சரீரம்னு சொல்லிவிட்டா. வாஸ்தவம் ஆத்மாங்கிறது சரீரம் இல்ல, ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, சரீரத்தை போய் ஆத்மான்னு நினைச்சதுனால ஆத்மாவுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்லிவிட்டா சரீரம்னு வச்சுட்டா. அதனால இந்த ஸ்லோகத்துல ஆத்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், சரீரம். சர்வேஷாம் ஏவ ஜந்தூனாம் அவனவனுக்கு எதுல பிரியம்ங்கிறது இருக்கு, சரீரத்து மேலதான் அவனுக்கு பிரியம்ங்கிறது இருக்கு. அதனால சரீரம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு பிரியமானதுன்னு எல்லாரும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இதரே பத்திய வித்தாத்தியாக தத்வல்லவதையை வகீர். அதனால நம்ம சரீரத்துலதான் நமக்கு பிரியம்ங்கிறது இருக்கு, மித்யாத்மாவா இருக்கிற சரீரத்துலதான் பிரியம்ங்கிறது இருக்கு. ஆனா நம்ம கேட்கலாம், மித்தவா மேலே நமக்கு பிரியம் இருக்கே, மித்த போக வஸ்துக்கள் மேலதான் பிரியம் இருக்கேன்னு கேட்கலாம். அந்த வஸ்துக்கள் மேல பிரியம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு என்ன காரணம்னா அந்த வஸ்துக்கள் மூலமா எனக்கு பிரியம் வரும், என் சரீரத்துக்கு அவைகள் மூலமா பிரியம் வரும்னு தப்பா நினைக்கிறதுனாலதான் அவைகள் மேலையும் பிரியம்ங்கிறது வந்துடுது. அவைகள்லாம் நன்னா இருந்தா தான் நான் நன்னா இருக்க முடியும், நான் க்ஷேமமா இருக்க முடியும், நான் ஆனந்தமா இருக்க முடியும்னு நினைச்சுடுறான். அதனால பார்ப்போம் வேதாந்தத்துல என்ன சொல்லுவானா, இந்த
தேகத்து மேல இருக்கிற பிரியம் இருக்கும் இல்லையா, அது இவனுக்கு ஏன் ஏற்பட்டது? தேகத்து மேல இவனுக்கு பிரியம்ங்கிறது ஏன் ஏற்பட்டதுன்னா, அதுக்கு ஒரு நிமித்தம்னு இருக்கு. நிமித்தம்னு சொன்னா காரணம் இருக்கும். தேகத்து மேல இவனுக்கு பிரியம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நிமித்தம் இருக்கு. என்ன நிமித்தம்? தேகத்து மேல பிரியம் வர்றதுக்கு என்ன காரணம், என்ன நிமித்தம்? இவன் என்ன நினைச்சிருக்கான், அதுதான் என் சொரூபம்னு நினைச்சுட்டான். அதுதான் என் சொரூபம்னு நினைச்சிட்ட அந்த நிமித்தத்தினால இவனுக்கு அந்த பிரியம்ங்கிறது ஏற்படும். இந்த காரணம் நிமித்தத்துக்கு இன்னொரு பேரு உபாதின்னு. அதனால இந்த தேகத்தை வந்து உபாதின்னு நினைச்சதுனால அந்த நிமித்தமா வச்சுட்டு அந்த உபாதி சம்பந்தத்தினால இவனுக்கு எது, அந்த தேகத்துல எது வந்தது? பிரியம்ங்கிறது வந்தது. அதனால இந்த தேகத்து மேல இருக்கிற பிரியத்துக்கு எது நிமித்தமா இருக்கு, உபாதியா இருக்கு? அது வந்து என் ஸ்வரூபம்னு இவன் நினைச்சதுனால அந்த தேகம்ங்கிறது இவனுக்கு உபாதியா இருக்கிறதுனால அதனால இவனுக்கு தேகத்துல பிரியம் ஏற்படுது. மித்தவா மேலாம் ஏன் பிரியம் வந்தது? அவள்னா என் சௌகரியத்துக்கு அவள்லாம் நிமித்தமா இருக்கா, என் சௌகரியத்துக்கு அவள்லாம் உபயோகப்படுவா, அவள்லாம் காரணமா இருக்கான்னு நினைக்கிறதுனால அது நிமித்தமா இருக்கு, அவள் மேலாம் பிரியம். அதனால தன் சரீரத்து மேலையோ மித்தவா மேலையோ இருக்கிற அந்த பிரியத்துக்கெல்லாம் வேறு சோபாதிக பிரியம். சோபாதிக பிரியம் தன் சரீரத்து மேலையோ மித்தவா மேலையோ இவன் பிரியத்தை காமிக்கிறதுக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கு, நிமித்தம்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் பேரு சோபாதிக பிரியம்னு பேரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை இவன் தெரிஞ்சுக்கிறானோ தெரியலையா, அது வேற இல்லையா. அந்த ஆத்மாங்கிறது அது எப்படி இருக்கு? அது ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கு. அது ஆனந்தமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த நிமித்தமும் கிடையாது, காரணமும் கிடையாது. அதோட சுபாவமே என்ன? அது ஆனந்தமாவே. அதனால அந்த ஆத்மால இருக்கிற ஆனந்தம் இருக்கு, அதுக்கு பேரு, அதுக்கு எந்த காரணமும் கிடையாது, நிமித்தமும் கிடையாது, உபாதியும் கிடையாது, அதுக்கு பேரு நிருபாதிக பிரியம். அதனால வர்க்கம் இந்த பிரியம்ங்கிறது காரணத்தினால ஏற்பட்டதுன்னா சோபாதிக பிரியம், காரணம் இல்லாமல் சுவாவத்தினாலேயே ஏற்பட்டதுன்னா அது நிருபாதிக பிரியம். அப்படிப்பட்ட நிருபாதிக பிரிய சொரூபமா இருக்கிறது எது? ஆத்மானா. மித்ததெல்லாம் எப்படிப்பட்டது? காரணத்தை வச்சுட்டு பிரியம்ங்கிறது அவைகள்ல ஏற்படுறதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டதுனால இதரே பத்தியாக தத்வல்லவசையை இவனுக்கு தன் சரீரத்துல பிரியம்ங்கிறது இருக்கிற காரணத்தினால அந்த பிரியத்தை உத்தேசிச்சு, நான் நல்லா இருக்கணுங்கிற அந்த பிரியத்தை உத்தேசிச்சு தனக்கு அனுகூலமா இருக்கிறவா எல்லாருமேலையும் அவனுக்கு பிரியம்ங்கிறது ஏற்படுது. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதத்தான் மைத்ரேயி பிராமணத்துல பிரகதாரண்யக உபநிஷத்துல யாக்ஞவல்க்ய மகர்ஷி தன் பத்னியா இருக்கிற மைத்ரேயிக்கு சொல்றான், நவா அரே பத்யுக்காமாய பதிப்ரியோ பவதி ஆத்மனஸ்துகாமாய பதிப்ரியோ பவதி நவா அரே ஜாயாய காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்துகாமாய ஜாயா பிரியா பவதி நவ அரே புத்ராணாம் பிரியாய புத்ராக பிரியா பவந்தி ஆத்மனஸ்துகாமாய புத்ராக பிரியா பவந்தி நவ அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்துகாமாய வித்தம் பிரியம் பவதி. இப்போ ஒருத்தனுக்கு நிலம் இருந்தது, அந்த 5 ஏக்கர் நிலம் இருந்தது, அந்த 5 ஏக்கர் நிலம் நன்னா இருக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சான். அப்ப 5 ஏக்கர் நிலம் நன்னா இருக்கணும்னு இவன் நினைச்சானே, அந்த நிலத்து மேல இருந்த பிரியத்தினாலே அவன் நினைச்சான். அந்த நிலம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவன் நினைச்சான். அப்படி இவன் நிலம் நன்னா இருக்கணும்னு நினைச்சிருந்தானா, பக்கத்து வீட்டுக்கார நிலமேலையும் அது நல்லா இருக்கணும் நினைப்பணும் இல்லையா, அது நினைக்கிறது இல்லை. மழை பெஞ்சா கூட என் நிலத்துல மட்டும் பெஞ்சா வரும் தான் நினைக்கிறான். அதனால இந்த மாதிரி ஒரு நிலத்து மேல இவனுக்கு பிரியம் இருக்கு, ஐஸ்வர்யத்து மேல பிரியம் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், அது நன்னா இருந்தா தான் நான் நன்னா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனாலதான், அதனால அது நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவன் பிரியத்தை காமிக்கிறான். அதே மாதிரி புத்திரர்கள், புத்திரர்கள் மேல பிரியமா இருக்கப்போ உயிரியே வச்சிருக்கான். ஏன் வச்சிருக்கான்? அந்த புத்திரர்கள் நன்னா இருக்கிறதுக்காக இவன் பிரியத்தை வைக்கல. அவ நன்னா இருந்தா அவ நிறைய சம்பாதிச்சு நம்ம கொடுத்தானா, அவ மூலமா நம்ம நன்னா இருக்கிறாங்கிறதுக்காக தான் அந்த புத்திரர்கள் மேலையும் பிரியத்தை. இது மாதிரிதான் எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்ட்ரா ப்ரை பண்ண வேண்டியதான். அதுதான் அந்த மைத்ரேயி பிராமணத்துல இதே மாதிரிதான் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறதாக சொல்லிட்டான். அதனால அவனவனுக்கு தன்னை
அப்படிங்கிறத வந்து தன்னுடைய யோக க்ஷேமத்தை உத்தேசித்துத்தான் இருக்கேங்கிறதாக ரொம்ப அழகாக பிரகதாரண்ய உபநிஷத்துல சொன்ன விஷயத்தை தான் இந்த முதல் ஸ்லோகத்துல சொன்னான். அதனால அதனால அவன் அவனுக்கு தன்னுடைய சரீரத்து மேலதான் ரொம்ப பிரியப்படுறதே ஜாஸ்தி. அதை உத்தேசிச்சு அதை அனுசரிச்சு தான் மித்தவ மேலாம் அவனுக்கு அந்த பிரியப்படுறதே வந்துடுது. அதனால மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ அந்த அளவு பிரியம் யார் மேல கிடையாது, மித்தவா மேலாம் கிடையாது. அதனால அவள் தனக்கும் ஒத்தாசையா இருப்பார், அனுகூலமா இருப்பார் நினைக்கிற போது அவ மேல பிரியம் வருது. அப்படி அவ மேல பிரியம்ங்கிறது வந்துட்டா கூட இவனுக்கு இவன் சரீரத்துலதான் பிரியம்ங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அதை உத்தேசிச்சு மித்தவா மேலாம் இருக்கிற பிரியம்ங்கிறது அதை விட குறவுதான், தன் சரீரத்தில் இருக்கிற பிரியத்தை விட மித்தவா மேல இருக்கிற பிரியம்ங்கிறது குறவுதான் சொல்லிட்டார். இதை முத்துருவே மறுக்க முடியாது. இந்த உலகத்துல பிரத்யட்சமா இருக்கிறது தான் நம்ம வேதாந்தங்கிறது சொல்றதுனால தத்ரா ஜெயந்திர யதா ஸ்நேகஹா ஸ்வஸ்வகாத்மனி தேஹினாம் நததா மமதாலம்பி புத்ரவித்த கிரஹாதிஷு. சரீரத்துல எந்த அளவு பிரியம் இருக்கோ அந்த அளவு எது மேல பிரியம் கிடையாது, புத்திரன் மேலையும் கிடையாது, ஐஸ்வர்யத்து மேலையும் கிடையாது, வேற எது மேலையும் கிடையாது. சரீரத்துலதான் ரொம்ப அதிகம், அதை விட மித்ததுலதான் கொஞ்சம் கொஞ்சம் குறவுதான். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ற போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீதரிய வியாக்கியானம் பிரேம தாரதமியம் ஆத்மாத்யாச தாரதமிய நிபந்தனம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சோ, இந்த பிரியம்னு ஒண்ணு இருக்கும் இருக்கு, அந்த பிரியங்கிறது சமமாக எல்லா இடத்தையும் இல்லை. இவனுடைய பிரியங்கிறது எல்லா இடத்தையும் சமமாக இல்லை. அந்த பிரியத்துல என்ன இருக்கு, தாரதமியம். தாரதமியம்னா ஏற்ற தாழ்வு. ஒரு இடத்துல பிரியம் கூட இருக்கு, ஒரு இடத்துல குறைவா இருக்கு. அப்போ பிரேம தாரதமியம் ஆத்மாத்யாச தாரதமிய நிபந்தனம். அப்போ இந்த இவனுடைய பிரேமையில பிரியத்துல இந்த ஏற்ற தாழ்வுங்கிறது இருக்கும், அந்த ஏற்ற தாழ்வு ஏன் வந்தது அப்படின்னா, இவன் எதை வந்து தன்னோட ஆத்மான்னு ரொம்ப நினைக்கிறானோ அது மேல பிரியங்கிறது ஜாஸ்தி, எதை வந்து கொஞ்சமா தன்னுடைய ஆத்மான்னு நினைக்கிறானோ அது மேல பிரியங்கிறது கொஞ்சம் குறை. அதனால எதை வந்து இவன் ஆத்மான்னு நினைக்கிறானோ, எந்த அளவுக்கு ஆத்மான்னு நினைக்கிறானோ அதை பொறுத்து என்ன ஆயிடுறது, இந்த பிரியங்கிறது மாறி போறது, பிரேமையில ஒரு தாரதமியம்ங்கிறது வருதுன்னு சொன்னான். உதாரணமா ஒருத்தனுக்கு புத்திரன் வந்து மரணத்தை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றான், மமாத்மா நஷ்டகா, மமாத்மா நஷ்டகா நானே போயிட்டேங்கிறான். அதே மாதிரி அவனுடைய சொத்து போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றான், நானே போயிட்டேன்னு சொல்றது இல்லை. அப்ப என்ன பண்றான், நான் நொடிச்சு போயிட்டேன்னு நான் இருக்கேன், நான் புத்திரன் மரணம் அடைஞ்ச போது நானே போயிட்டேன்னு சொன்ன அந்த அளவுக்கு அவன் பிரியம் ஜாஸ்தி. சொத்து போன பொழுது என்ன சொல்ற, நான் நொடிச்சு போயிட்டேங்கிற, நான் இருக்கேன் ஆனா நொடிச்சு போயிட்டேங்கிற. அதனால அந்த சொத்தை விட யாச்ச பிரியம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு, புத்திரன் மேல அதிகமா இருக்கு. அதனால அந்த பிரியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிரேமைங்கிறது இந்த ஆத்மான்னு நினைக்கிறான். புத்திரனை வந்து ரொம்ப ஆத்மான்னு நினைக்கிறான், புத்திரனை வந்து ரொம்ப ஆத்மான்னு நினைக்கிறான். அந்த சொத்தை வந்து அதை விட கொஞ்சம்தான் ஆத்மான்னு நினைக்கிற காரணத்தால இந்த ஆத்மான்னு நினைக்கிறத பொறுத்து அந்த பிரேமை வந்து என்ன ஆயிடுறது, மாறி போடுறது. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்ன அதுக்கப்புறம் மறுபடியும் தேகாத்மவாதினாம் பும்சாம் அபிராஜன்ய சத்தமா யதா தேக பிரியதமா ததா லக்ஷனு ஏஜதம். இந்த ஒரு மனுஷனுக்கு பிரியம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்னா இல்லை, வேறுபடுறது, ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கு. அது எதை பொறுத்தது, இவன் எந்த அளவுக்கு இன்னொரு வஸ்துவை தன்னுடைய ஆத்மான்னு நினைக்கிறானோ அந்த ஆத்மான்னு நினைக்கிற அந்த ஏற்றத்தாழ்வை பொறுத்து
பிரியம்ங்கிறது மாறுபடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதை இன்னும் அழகா இங்க சொல்ற ஸ்ரீதர சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆத்மாத்யாசாரதமியம்யிதம்யூடேன பிரியம்ங்கிறது இருக்கும் இல்லையா, இந்த பிரியத்துல மாறுபாடுங்கிறது இருக்கும் இல்லையா, இந்த பிரியத்துல இந்த மாறுபாடுங்கிறது எதை பொறுத்ததுன்னு சொன்ன மொத்தம் வந்து எதை எந்த அளவுக்கு தன்னுடைய ஆத்மான்னு நினைக்கிறானோ அதை பொறுத்து இந்த பிரியம் மாறுபடுறதுன்னு சொன்னாலும் இல்லையா. அதை ரெண்டு விதமா வர்ணிக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிறவாட நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். கொஞ்சம் ஞானம் உள்ளவ, ஞானமே இல்லாதவ, அதனால ரெண்டு விதமா பிரிக்கலாம். அஞ்ஞானிகள் கொஞ்சம் ஞானம் உள்ளவாங்க, ரொம்ப ஞானிகள்ங்கிற வழியை எடுத்துக்கிறேன் கணக்கு என்னவா ரொம்ப குறைச்சல். அதனால கொஞ்சம் ஞானம் உள்ளவ, ஞானமே இல்லாத அஜ்ஞானிகள்னு ரெண்டா பிரிஞ்சிட்டாள் ஸ்ரீதர சுவாமிகள். இந்த ஸ்லோகத்துல அஜ்ஞானிகளா இருக்கிறவா என்ன நினைக்கிறான் சொல்றேன். இந்த ஸ்லோகத்துல மூடா கூட வேதேன ஆகிட்டு இந்த ஸ்லோகத்துல அஜ்ஞானிகளுடைய மதத்தை சொன்னாலும் அஜ்ஞானிகள் என்ன நினைக்கிறா எப்படி நடக்கிறாங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொன்னா. இதுக்கு அடுத்ததான் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது என்னன்னா தேகோபி மமதாபேத்து தேகோபி மமதாபேத்து தர்ஷ சௌனாத்மவத் பிரிய ஜீரியத்தவி தேகேஸ்மின்னு ஜீவிதாசீன. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இருக்கு, அதுல கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களுடைய நிலைய அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல. அப்போ இந்த ஸ்லோகத்துல அஜ்ஞானிகளுடைய நிலையை வர்ணனம் பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களுடைய நிலைய வர்ணனம் பண்றான். அதுல முதல்ல அஜ்ஞானிகள் எப்படி நடந்துக்கிறாங்கிறத இங்க வர்ணிக்கிறார். தேகாத்மவாதினாம் அபிராஜன்ய சத்தமா. அஜ்ஞானிகள் வந்து என்ன நினைக்கிறான்னு பார்த்தோம், நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியாது. அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள தன்னுடைய சொரூபமா ஆத்மாங்கிறது இருக்குங்கிறதே தெரியாது. அதை விட்டுட்டு இவன் என்ன நினைப்பான், தோற்றமாயிருக்கிற சரீரம் தான் எனக்கு இருக்குன்னு நினைப்பான். அப்போ உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னே அவன் நினைக்கவே மாட்டான், பேசவே மாட்டான். ஆனா இவன் சரீரம் தோற்றத்தை அடையறதுக்கு எது காரணமா இருக்கு, உள்ள இருக்கிற ஆத்மா தான். எப்படி இவன் சர்ப்பம் தோன்றதுக்கு எது காரணமா இருக்கு, கயிறு காரணமா இருக்கிற மாதிரி இவன் தோற்றம் சரீரம் ஏற்படுறதுக்கே எது காரணமா இருக்கு, ஆத்மா தான். அதை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காம ஆத்மானே ஒண்ணும் இல்லை, எதுதான் இருக்க சரீரம் தான் இருக்குன்னு நினைப்படாம, அதனால தேகம்தான் ஆத்மான்னு பேசணும். அந்த தேகம் ஆத்மாங்கிறது என்ன ஆத்மான்னு பட்டோம், மித்யா, அது வந்து மித்யா. அதனால தேகா இல்லாததை போய் ஆத்மான்னு நினைக்கிறான். அப்ப தேகாத்மாம் அதிராஜன்ய சத்தவ எதா தேகா பிரியதமா. அப்படி தேகம்தான் நான், தேகம்தான் என்னுடைய சுரூபம்னு நினைக்கிறவனுக்கு அந்த தேகம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும்னா பிரியதமா. தேகாத்மவாதினாம் அந்த தங்கிற அந்த தேகம் இருக்கும் இல்லையோ, அந்த தேகத்தை அணு அணுன்னு சொன்ன தொடர்ந்து இருக்குன்னு அர்த்தம். தேகம் எப்படி இருக்கு அவனுங்க, டியரஸ்டா இருக்குன்னு சொல்லிட்ட. அப்ப அந்த தேகத்தை அனுசரிச்சு இன்னும் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இவனுக்கு அனுகூலமா இருக்கிறதெல்லாம் தேகத்தை அனுசரிச்சுதானே இருக்கு. அந்த அனுகூலமா இருக்கிறது மேலதான் அந்த அளவுக்கு பிரியம்ங்கிறது கிடையாது. தேகம்ங்கிறது டியரஸ்டா இருக்கு, அந்த தேகத்தினுடைய சௌக்கியத்தை அனுசரிச்சு எது மேலதான் இருக்கு நான்கிற எண்ணம் இருக்கோ அவைகள்லாம் அந்த அளவுக்கு பிரியமா இல்லை. அப்ப தேகம் தான் டியரஸ்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதுல இருந்து ஒண்ணு சொல்லிட்டேன், இந்த பிரியதமகா டியரஸ்ட்னு சொன்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி இல்லையா. அப்ப பாசிட்டிவ் டிகிரி ஒண்ணு இருக்கு, கம்பேரிட்டிவ் டிகிரி ஒண்ணு இருக்குன்னு தெரியறது. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா பிரியேத்ரீ பிரியா
பிரியம்ங்கிறது என்ன, பிரியகான் என்ன, டியர். இவனுக்கு எதெல்லாம் டியரா இருக்கு பிரியமா இருக்குன்னா, கிரகம் வீடு, க்ஷேத்திரம் நிலவுலம், வித்தம் ஐஸ்வர்யம், கிரகேத்திரித்தாதி, கிரகம் க்ஷேத்திரம் வித்தம். அதனால இவனுக்கு வீடு, நிலவுலம், ஐஸ்வர்யம், இது மூணு எப்படி இருக்கு, டியர் பிரியா, பிரியமா இருக்கிறது இந்த மூணு. அதனால இது மாதிரி சிலது வேற சிலதும் சேர்த்துக்கலாம். அப்போ பிரியகாங்கிறது கிரக க்ஷேத்திர வித்தாதி, இது மூணு வந்து டியரா இருக்கு. அப்போ பிரியகா பிரிய தரகா டியரரா சிலது இருக்கு. அது என்னன்னு டியரரா இருக்கிறது எதுன்னா, புத்திரகா புத்திரன் மனைவி, இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம், டியரரா இருக்கு வச்சுக்கலாம். அதனால அது வந்து பிரிய தரகாங்கிறது புத்திராதி, புத்திரன் மனைவி அல்லது ஸ்திரீயா இருந்தா கணவன், இவாழெல்லாம் வந்து டியரரா இருக்கான்னு அர்த்தம். எது பிரிய தமகா டியரஸ்ட், இவருடைய தேகம், இவருடைய தேகம் தான் டியரஸ்ட். அப்ப நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி டியரா பிரியமா இருக்குன்னு எதை சொன்னாரு, கிரகம் க்ஷேத்திரம் வித்தாதி வீடு நிலவுலம் ஐஸ்வர்யம் மூணு இவனுக்கு டியரா இருக்க பிரியமா இருக்குனாலும், அது எப்படி தெரியறதுன்னா, வீட்டை விற்கவே மாட்டேங்கிற கடைசி வரைக்கும் நான் என் ஆயசு முடியறதுக்கு வீட்டை விற்கவே மாட்டேன், நிலத்தை விற்கவே மாட்டேன், இந்த ஆபரணங்களை தான் விற்கவே மாட்டேன், அப்படியே பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்றேன். அதனால அவைகள்ல டியரா இருக்குன்னு தெரிகிறது. அதே சமயத்துல டியரரா யார் இருக்க, புத்திரன் இவெல்லாம் வந்து டியரரா இருக்க. இப்போ இப்படி இந்த பிரியமா இருக்கிறதெல்லாம் இப்படி பந்தோபஸ்து பண்ண, டியரா எது இருக்கோ அதெல்லாம் இப்படி பந்தோபஸ்து பண்ணினவன், அவன் புத்திரனுக்கு திடீர்னு ஒரு பெரிய சீரியஸா ஒரு டிசீஸ் வந்து கொடுத்து, வியாதி வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றா, இந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்தாவது அவன் எப்படியா குழைக்க வைப்பேங்கிற. அப்போ அது வந்து டியரா பிரிய தரகா, அவன் வந்து புத்திராதிகள் வந்து பிரிய தரகா. அதனால பாருங்கோ, இந்த கௌணாத்மான்னு சொன்ன முடியும், அந்த கௌணாத்மாங்கிறதெல்லாம் டியரா இருக்கு, கௌணாத்மாங்கிறதெல்லாம் டியரா இருக்கு அல்லது டியரா இருக்கு, கௌணாத்மாங்கிறதெல்லாம் டியரா இருக்கு அல்லது டியரா இருக்கு, அவைகளுக்குள்ள தாரதமியம் இருக்கு. இந்த மித்யாத்மாங்கிற தேகம்ங்கிறது எப்படி இருக்கு, அது டியரஸ்ட். இது எப்படின்னா, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதை கணக்கில் எடுத்துக்கல, இப்போ மித்யாத்மாங்கிறத கணக்கிலேயே எடுத்துக்கல, அப்படி எடுத்துக்கிற போது இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் வம்சீதரியம் வியாக்கியாரத்தை ஒரு சுவாரஸ்யம் சொன்னது என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ள அவனோட குழந்தை இருக்கு, அவன் ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் நகையெல்லாம் வச்சிருக்கான். ஆனா அந்த குடிசை வீடு தீப்பத்தி எரியறது, தீப்பத்தி எரியற பொழுது ஒன்றும் தெரியாத கை குழந்தை அந்த குடிசைக்குள்ள இருக்கு, கை குழந்தை உள்ள இருக்கு, மூணு பவுன் நகையும் இருக்கு, நன்னா மத்திட்டு அந்த குடிசை எரியறதுதான். அப்போ இவன் என்ன பண்ணணும், நியாயமா அந்த குழந்தைய போய் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், அந்த நகையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் இவனுக்கு டியராகவும் இருக்கு டியரராகவும் இருக்கு, ஆனா இவன் நுழையறதே இல்லை. அப்படி நுழைஞ்சோம்னா என் சரீரத்துக்கு ஆபத்துன்னு நான் எரிஞ்சுபடுவேன்னு நினைக்கிறதுனால, அந்த மாதிரி அந்த சொத்தையோ அந்த குழந்தையோ காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள அவன் நுழையறது இல்லை. அதனால இந்த ஸ்லோகத்துல அஞ்ஞானிகள் வந்து என்ன நினைக்கிறார், சரீரம் தான் ரொம்ப 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 பிரியமானதுன்னு அஞ்ஞானிகள் வந்து நினைக்கிறாரு. அஞ்ஞானிகளுடைய அபிப்பிராயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞானம் உள்ளவர் அவன் எப்படி நினைக்கிறாரு அதை சொல்றார். தேகோபி மமதாபாக்ஷேது தர்க்ஷசௌனாத்மவத் பிரியக யஜீர்யத்யபி தேஹேஸ்மின் ஜீவிதாசாபதீயசி. இந்த அஞ்ஞானிகள் உள்ள இருக்கிற ஆத்மானே கிடையாது, உண்மை எது இருக்கு, எனக்கு சரீரம் தான் இருக்கு, சரீரம் தான் ஆத்மா, அதுதான் நான் அப்படின்னு அவன் நினைச்சா,
கொஞ்சம் ஞானம் உள்ளவ அப்படின்னு நினைக்க மாட்டாளாம். கொஞ்சம் ஞானம் இருந்தா கூட அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஞானம் உள்ளவ நினைப்ப, இந்த சரீரம் வந்து எப்படி நானா இருக்கு. ஏன்னா இந்த சரீரங்கிறதுக்கு எது இருக்கு, அழிவுங்கிறது இருக்கு. ரெண்டாவது இந்த சரீரம்ங்கிறது உற்பத்தியாரது அழியிறது. ரெண்டாவது இந்த சரீரம்ங்கிறது மாறுபாட்டை அடைஞ்சுட்டே இருக்கு. சரீரங்கிறதுக்கு உற்பத்தி இருக்கு, நாசம் இருக்கு, அதை தவிர மாறுபாடு இருந்துட்டே இருக்கு. சில பேர் கேட்கிற போன வாரம் நீங்க நல்லா இருந்தா இப்ப எதோ மாதிரி இருக்கேன் சார். அதனால இந்த சரீரம் வந்து கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதனால விகாரத்தை அடையிறது வந்து எதா இருக்க முடியாது, ஆத்மாவா இருக்க முடியாது. அதனால எனக்குள்ள ஆத்மான ஒரு தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞானம் உள்ளவ இந்த சரீரம் வந்து இந்த அஜ்ஞானிகள் நினைக்கிற மாதிரி அது ஆத்மா கிடையாது. எனக்கு ஆத்மான ஒண்ணு ஞான ஸ்வரூபமா ஒண்ணு உள்ள இருக்கு அப்படி தெரிஞ்சுப்பா. ஆத்மான ஒண்ணு ஞான ஸ்வரூபமா உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுப்பான வழிய எதை தெரிஞ்சுக்க மாட்டான். அதுதான் வாஸ்தவமா இருக்கு. ஞானஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாதான் வாஸ்தவமா இருக்கு. இந்த சரீரங்கிறது எனக்கு வெறும் தோற்றம்னு அப்படி நினைக்க மாட்டோம். அப்படி நினைச்சிட்டாதான் என்ன ஆயிடுவான், ரொம்ப 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 பெரிய ஞானி ஆயிடுவான். அந்த மாதிரி ஞானி இல்ல. இவன் எப்படின்னா உள்ள வந்து ஆத்மான்னு ஒரு ஞானஸ்வரூபமா இருக்கு, அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அது இருக்கு. அப்படி அந்த ஆத்மாவை உடைய எனக்கு இந்த தேகமும் இருக்கு. என்னுடையதுன்னு நினைக்கிறவருக்கும் அந்த தேகத்தை
அதிவகாலம் முகூர்த்தம், மரணப்படுக்கையில இருக்கார். வைத்தியர்கள்லாம் வந்து இவனுக்கு சிகிச்சை பண்ற வைத்தியர்கள்லாம் நம்பிக்கைய கைவிட்டுட்டார். அந்த மாதிரி சமயத்துல கூட இவனுக்கு என்ன தோன்றது, எண்ணம் வருதுன்னா, சாராந்ததர்சினிங்கிற வியாக்கியானத்துல எழுதியிருக்கார், தேககா நஸ்யதுவா ஜீவதுவா இதி ந அத்ர அத்யந்தம் ஆக்ரஹகா. வியர்கள்லாம் கூட நம்பிக்கையை கைவிட்டதுக்கு அப்புறம் கூட இவன் என்ன சொல்றான், ஏதோ சிகிச்சையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா, அதனால இந்த தேகம் இந்த சிகிச்சையினுடைய பலனாக, இந்த வைத்தியத்தினுடைய பலனாக இந்த தேகம் நன்னா திரும்ப புத்திய அடைஞ்சா அடையட்டும், புத்திய அடையாத போனா போட்டும், நான் இருக்கணும் அப்படின்னு. அதனால தேகா நசியத்துவா ஜீவத்துவா இது அத்தியந்தம் ஆகிருக்கா, இந்த தேகம் இருந்தா இருக்கட்டும் போனா போட்டோம், ஆனா நான் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவனுக்கு அந்த சமயத்துல இருக்க. அப்பவும் அவனுக்கு பிரியம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த பிரியம்ங்கிறது எதனால, நிச்சயமா அந்த தேகத்தினால இருந்து. அப்போ அந்த சமயத்துல கூட அவனுக்கு அந்த பிரியம், என் தேகம் புஷ்டி அடைஞ்சாலும் சரி அடையலையாலும் சரி நான் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த நான் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் எதுல இருக்கிற பிரியத்தினால, ஆதாரமா உள்ள அதிஷ்டானமா அந்த ஆத்மா இருக்கிறதுனால அந்த பிரியம்ங்கிறது இருக்கேன்னு சொல்லி ஸ்ரீதர சுவாமிகள் இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்க. ததா தேக பிரேமாஸ்பதத்வம் ஆத்மகதம் ஏவ ந தேககதம். இந்த தேகம் இருந்தா இருக்கட்டும் குட்டிச்சவரா போனாலும் போட்டோம், நான் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த பிரியம் அந்த சமயத்துல எதனால ஏற்பட்டது, அந்த பிரியம் எதனால ஏற்பட்டது, தேகத்தினால அந்த பிரியம்ங்கிறது ஏற்படல. அதா தேக பிரேமாஸ்பதத்துவம் ஆத்மகதம் ஏன தேகதம், அந்த தேகத்தினால அந்த பிரியம் நான் இருக்கணும் இருந்தா தேவதேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னப்பா நான் இருக்கணும்னு நினைக்கிறார்கள், அத நம்ம உபநிஷத்தெல்லாம் கூட சொல்லுது, சதா பூயா சமேவாகம் இதி பிரேமாத்மனி வீக்ஷதே. நான் எப்பவுமே இருக்கணும், சதா இருக்கணும், எனக்கு நாசம்ங்கிறது வரக்கூடாதுன்னு அப்பவும் நினைக்கிறான். எப்போ இந்த மாதிரி மரணப்படுகையில இருக்கிற போது கூட நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற இந்த வீட்டுல இன்னும் நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் நான் இருக்குதான் பார்த்தாகணும், அதனால நான் இருக்கணும்னு அப்பவும் வந்து அந்த பிரியம்ங்கிறது இவருக்கு எப்படியோ இருக்கு. அந்த பிரியம்ங்கிறது எதனால ஏற்பட்டதுன்னா, உள்ளுக்குள்ள அந்த பிரிய ஸ்வரூபமா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவனால அந்த பிரியம்ங்கிறது ஏற்படுது. ஆனா அந்த பிரியம் அப்ப இருக்கிற பிரியம்ங்கிறது அது தேகத்தினால நிச்சயம் இருக்க முடியாது. எதனால, ஆத்ம சம்பந்தமான பிரியம் தான். ஏன் தேக சம்பந்தமா இருக்க முடியாதுன்னா, ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க, தேகஸ்ய மரணோன்முகத்வாது வீபத்ஸத்வாது. தேகம்ங்கிறது எதை நோக்கி அவனுக்கு போயிட்டு இருக்க, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல யாருக்காவது அந்த தேகத்துல பிரியம்ங்கிறது இருக்குமா, அதனால தேகத்திய மரணோன்முகத்வாது, தேகம்ங்கிறது மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பீவத்ஸத்வாது அருவருப்பா இருக்க அந்த தேகத்தை பாக்குறவனுக்கு எல்லாம் அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில கூட இவன் வந்து சிகிச்சையினால நான் புஷ்டியை அடைஞ்சாலும் சரி அடையலைனாலும் சரி நான் இருக்கணும்னு நினைச்சான்னா, அப்ப அந்த பிரியம் எதனால ஏற்பட்டது இல்ல, சரீரத்தினால ஏற்பட்டது இல்லை. இவனுக்கு அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி அவன் நடக்கிறான்ங்கிறத வச்சு இந்த பேர் யோஜனை பண்ணி பார்த்தானா, அவளுக்கு என்ன புரிஞ்சிடும், தேகத்துல இத்தனால பிரியத்தை வச்சுட்டுதான் என்னுடையதுன்னு அவன் நினைச்சு கொஞ்சம் ஞானம் இருந்ததுனால என்னுடையதுன்னு நினைச்சு அந்த தேகத்துல வச்சிருந்த பிரியம் கூட வாஸ்தவமா இதுல கிடையாது. அந்த தேகத்துல பிரியம் கிடையாது. ஏன்னா அந்த தேகம்ங்கிறது யூஸ்லெஸ்ஸா போனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு என்ன இருக்கு, அந்த பிரியம்ங்கிறது இருக்கு சொல்லி ரொம்ப அழகாக இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஞானம் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் இல்லையா, அவளை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அவளுக்கும் இந்த பிரியம்ங்கிறது மூணு விதமா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களுக்கும் இந்த பிரியம்ங்கிறது மூணு விதமா இருக்கு. அவ தெரிஞ்சுக்கலாம் கூட அவளை பொறுத்த வரைக்கும் பிரியம்ங்கிறது மூணு விதமா இருக்கு. எப்படின்னா பிரியகா, இவாளை பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் டியர்ன்னு சொல்லலாம், பிரியகான்னு எதை சொல்லலாம்னா, கிரக க்ஷேத்ர
வீடு, நிலபுலம், ஐஸ்வர்யம், புத்திரம் இவ எல்லாருமே இவாளை பொறுத்த வரைக்கும் இந்த கௌணாத்மாக்களா இருக்கிற எல்லாமே இவாளை பொறுத்த வரைக்கும் என்ன புரியா, இவ எல்லாரும் டியரா இருக்கா. இதை விட டியர்ங்கிறது எது? இவனுடைய தேகம், இவனுடைய தேகம் பிரிய தரகா. இவாளை பொறுத்த வரைக்கும் டியரா இருக்கிறது பிரிய தரகாங்கிறது எது? தேகா. எதுல வந்து இவ வந்து என்னுடையதுன்னு எண்ணத்தை வச்சிருந்தானா அது வந்து பிரிய தரகா, அது வந்து மித்தியான. அதுக்கப்புறம் இவளுக்கு கூட வாஸ்தவமா எதுல ரொம்ப 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 பிரியம் இருக்க, அவன் மரணம் கொடுக்கையில் அவன் நடந்துட்டதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, அவனுக்கும் வாஸ்தவமா எது ரொம்ப டியரஸ்டா இருக்க, இந்த முக்கிய ஆத்மா தான் அவனுக்கும் டியரஸ்டா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ரொம்ப டியரஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயமும் தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்க? சந்தோஷம் இருக்கு, நம்ம எல்லாம் ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்கோமே, இந்த ஆனந்தம் எல்லாம் எங்கே இருந்து தெரியுமா வர்றது? நமக்குள்ளயே ஒரு பெரிய ரிசர்வாயரம் பிளஸ் இருக்கு, நமக்குள்ள ஒரு ரிசர்வாயரம் பிளஸ். மொத்த வீட்டுல வந்து தண்ணி தொட்டி இருந்ததுன்னா அவன் தண்ணிக்கு கவலையே பட வேண்டியதுல, பைப் முனிசிபல் தண்ணி நின்றுபடுத்தினா கூட அவருக்கு எங்க இருக்கு தண்ணி? அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்கு. அந்த மாதிரி நமக்கு வேற எங்கேயும் நம்ம ஆனந்தத்துக்குன்னு அலைய வேண்டிய தேவையே இல்லை, எங்க இருக்கு நமக்கு ஆனந்தம்? ஒரு பிளஸ் ரிசர்வாயர் வந்து நமக்கு உள்ள இருக்கு. அதனால அந்த மாதிரி வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மானந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்ங்கிறத அதை தாண்ட இதெல்லாம் சொல்றாங்க. அதனால அந்த உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் பிளஸ்ங்கிறது உள்ள இல்லைன்னா நமக்கு ஆனந்தங்கிறதே கொஞ்சம் கூட கிடைக்கவே கிடைக்காது. அதனால அந்த உள்ள ஆனந்த சுரூபம் இருக்கிறதுனால அதைத்தான் நம்ம வந்து வேற விஷயங்கள் மூலமாக அனுபவிக்கிறோம் சொல்லி பிருகதாரண்யகத்திலையும் ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய அஞ்ஞானி பூதானி மாத்ரா உபஜீவந்தி சொல்லி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் தான் எப்படி வெளிப்படுறது, வெவ்வேறு விதங்கள்ல வெளிப்படுறதுன்னு சொல்லி கோஷியவாக்கியாக்கிராண்யேஷ ஆகாசோ ஆனந்தோனு சொல்லி அதனால எல்லாருக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது கொல்லியும் அதுதான் வாஸ்தவமா பிரைமரி மீனிங் உள்ள ஆத்மா, அதுதான் முக்கிய ஆத்மா, அதுவே ஆனந்த சுரூபமா இருக்கிறதுனால அது நமக்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியதுன்னு சொன்னான். இப்ப நமக்கு இந்த மாதிரி சுக பிரம்ம மகர்ஷி பதில் சொல்லிட்டு வந்தார்னா நமக்கு சந்தேகம், என்ன இது இந்த ராஜா பரீட்சித் மகாராஜா என்ன கேள்வி கேட்டார், இந்த கோபிகைகளுக்கெல்லாம் தங்கள் வீட்டு குழந்தைய விட கிருஷ்ணன் மேல பிரியம் ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டா இவர் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு, முக்கிய ஆத்மா கௌணாத்மா வித்யாத்மா எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணன் மேல ஏன் பிரியம் வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேணாமான்னு நமக்கு சந்தேகம் ஒரு மல்யம் பிரம்மனிஷ்டாளுக்கு சொல்லாம கொடுவாள. அதனால இந்த மாதிரி முதல்ல அஸ்திவாரத்தை போட்டேன், அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேல பதில் சொல்ற வர்க்கம் கிருஷ்ணமே நமவே இத்வம் ஆத்மானம் சகலாத்மனாம் ஜகத்ஹிதாய சோப்யத்ரே தேஹீவ வாதி மாயையா. அதனால அந்த எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு அந்த ஆனந்த சமுத்திரமா இருக்கொல்லியே ஒண்ணும் அந்த முக்கிய ஆத்மான்னு நம்ம சொன்ன மொழியோ வேதாந்தத்துல அந்த முக்கிய ஆத்மாதான் இந்த கிருஷ்ணனாக இந்த நந்தகோகுலத்துல அவதாரம் பண்ணியிருக்காச்சு. அதனால இந்த கோகுலவாசிகளுக்கெல்லாம் ஏன் அந்த கிருஷ்ணன் மேல பிரியம் இருந்ததுன்னா அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த முக்கிய ஆத்மாதான் அந்த கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்காள் சொன்னா. கிருஷ்ணமே நமவே இத்வம் ஆத்மானம் சகல ஒரு சந்தேகம் இப்படி சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணனே தான் அவர் தான் முக்கிய ஆத்மா, அவர் தான் இந்த நந்தகோகுலத்துல அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஒரு சந்தேகம் வரும். என்ன இந்த முக்கிய ஆத்மான்னு நம்ம சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த 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 முக்கிய ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நம்ம உபனிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த முக்கிய ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஏஷத ஆத்மா சர்வாந்தர்யாமி அமிர்தா. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற முக்கிய ஆத்மான்னு யார நம்ம சொல்றோமோ அவர் வந்து அந்தர்யாமியா இருக்கார், அவர் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் அவர் அந்தர்யாமியா இருக்கார்னு உபனிஷத்து எல்லாம் சொல்ற
ரூபம்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஸ்வேதாஸ்வதரோ உபநிஷத்துல சொல்ற பொழுது ஏகோ தேவகா சர்வபூதேஷு கூடகா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா சொல்லி அந்த ஆத்ம வஸ்துவா இருக்கிறவர் வந்து எல்லா சரீரத்திலையும் கூடகா மறைஞ்சு இருக்காருன்னு சொல்லியிருக்கு. அந்த முக்கியாத்மாங்கிறது வந்து மறைஞ்சு இருக்கக்கூடியது அந்தர்யாமியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன இப்போ அவர் முக்கியாத்மாங்கிறவர் கிருஷ்ண ரூபத்துல இருக்காருன்னு சொல்றேன் சந்தேகம் வருமா? அதுக்காக பிரம்மனிட்டால் சொல்ற கிருஷ்ணமே நமமே இத்வம் ஆத்மா சகலாத்மனாம் ஜகத்கிதாய சோப்யத்ர தேஹீவாபாதி மாயா. உலகத்துக்கு யோகக்ஷேமம் ஏற்படுறங்கிறதுக்காக அந்த ரூபங்கிறது இல்லாமல் இருக்கிற அந்த பரமாத்மா வந்து இந்த பாலகிருஷ்ண ரூபத்தோட வரிப்பந்த கோகுலத்துல இருந்துட்டு இருக்க யசோதை நந்தகோபருடைய திருமாளிகையில புத்திரனாக அவர்தான் அவதரிச்சிருக்காருனால அந்த முக்கியாத்மான்னு சொல்ற அந்த ஆத்மஸ்வரூபிதான் கிருஷ்ணனாக திவ்ய மங்கள ரூபத்தோட அவதாரம் பண்ணியிருக்காருன்னு அதை சொன்னாளா? அதனாலதான் அவர் மேல எல்லாருக்கும் ரொம்ப பிரியங்கிறத வந்ததுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற வஸ்துதோ ஜானதா மத்ர கிருஷ்ணம் ஸ்தாஸ்து சரிஷ்டு ச பகவத் ரூபமவரம் நான்யதஸ்தீதி கிஞ்சன பழகச்சன. அதனால இந்த உலகத்துல இந்த கிருஷ்ணன் இருக்காரு, அவர் தான் பரமாத்மா. அவர் எங்க இருக்காருன்னா ஒவ்வொரு ஜீவனுடைய சரீரத்துக்குள்ளேயும் அவர் ஆத்மாவா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ள அவர் ஆத்மாவா இருக்கிற போது அவருக்கு என்ன பேரு? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறதுனால பிரத்யேக ஆத்மான்னு பேரு. அல்லது வெறும்னா வெறும்ன ஆத்மா அல்லது பிரத்யேக ஆத்மா சொன்னா ஒத்தருடைய சரீரத்துக்குள்ள மட்டும் இருக்கான்னு சொன்னோம். அவரே தான் எல்லாருடைய சரீரத்துக்குள்ள யார் இருக்கா? அவரே தான். அதனால வஸ்துதோ ஜானதாம் வாஸ்தவமா இந்த வேதாந்த விஷயத்தை அறிஞ்சிட்டவா இருந்தானா? அந்த வேதாந்த ஞானம் உள்ளவாளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நிறைய வஸ்துக்கள் இருக்கு. எப்படிப்பட்ட வஸ்துக்கள்? ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள். ஸ்தாவர வஸ்துக்கள் இருக்கு, ஜங்கம வஸ்துக்கள் இருக்கு. அதனால எல்லாத்திலையும் அவைகள் வந்து மிருகங்களா இருக்கலாம், பட்சிகளா இருக்கலாம், மனுஷர்களா இருக்கலாம். மிருகங்கள் பட்சிகள் மனுஷர்கள்லாம் யாரு? ஜங்கம வஸ்துக்கள். மரம் செடி கொடிகள்னா ஸ்தாவரங்கள். அதனால இந்த ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் எதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குள்ளையும் யார் வந்த ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஆத்மாவா இருக்க? அந்த பரமாத்மா கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மாவா இருக்க. அதனால ஒவ்வொருத்தரா இந்த உலகத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்டிட்டியா எடுத்து பார்த்தோம்னா அவைகளுக்குள்ள அவர் எப்படி இருக்கார்? ஆத்மாவா இருக்க. மொத்தமா பார்த்தாக்க அவர் பிரம்மஸ்வரூபமா இருக்க அப்படிங்கிறத சொல்லி பிரம்மஸ்வரூபமா இருக்கிற போது அவர் சர்வாத்மாவா இருக்க. சர்வாத்மான எல்லாத்துக்கும் ஆத்மா, பிரத்யேகாத்மான ஒத்தருக்கு மட்டும் ஆத்மா. அப்ப பிரத்யேகாத்மாவா ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மாவா இருக்கார். எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் ஆத்மாவா சர்வாத்மாவும் இருக்காரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? சர்வம் விஷ்ணுமயம் அல்லது சர்வம் பிரம்மமயம் சொல்றதுனால வஸ்துதோ ஜானதா மத்ர கிருஷ்ணம் ஸ்தாஸ்து சரிஷ்டு ச பகவத் ரூபமவரம் நான்யதஸ்தீதி கிஞ்சன. அப்போ அதனால அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை தவிர பரமாத்மஸ்வரூபத்தை தவிர வேற ஒண்ணும் இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. எல்லாமே எப்படிப்பட்டது பிரபஞ்சத்துல? எல்லா வெறும் தோற்றங்கள். அந்த கயர்ல தெரிய சர்ப்பம் மாதிரி எல்லாம் தோற்றங்கள். அந்த கயறு மாதிரி யார் ஆதாரமா இருக்கா? இந்த பிரம்மங்கிற இந்த பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார் சொல்லி வஸ்துதோ ஜானதாம் மத்ர கிருஷ்ணம் ஸ்தாஸ்து சரிஷ்ணு ச பகவத் ரூபம் அபரம் நான்யதஸ்தீதி கிஞ்சன. அவரை தவிர வேற ஒரு வஸ்துனே கிடையாது. அவர் சம்பந்தம் இல்லாத வேற ஒரு வஸ்துங்கிறது கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்லலாம் அவரன்றி ஓரிடமும் அசையாதுன்னு சொன்னபோல அந்த விஷயத்தெல்லாம் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லிவிட்டு இந்த பிரகரணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். சர்வேஷாம் அபி பாவானாம் பாவார்த்தோ பவதி ஸ்திதஹ தஸ்யாபி பகவான் கிருஷ்ணஹ கிமதத் வஸ்து ரூப்யதாம். அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி சில புஸ்தகங்கள்ல இருக்கும். சர்வேஷாம் அபி பாவானாம் பாவார்த்தோ பவதி ஸ்திதஹ. இந்த ஸ்லோகத்தோட முதல் வரி சில புஸ்தகங்கள்ல இருக்கும்.
வீரராக நீய வியாக்கியானத்துல மட்டும் வேற மாதிரி இருக்கு. இந்த முதல் வரி எப்படி இருக்குன்னா, சர்வேஷா அபி தாபுனா பாவார்த்தோ பவதி ஸ்முதஹ தஸ்யாதி பகவான் கிருஷ்ணா கிமதத் வஸ்து ரூபிதான்னு வீரராக நீய வியாக்கியானத்துல மட்டும் தாதுனாங்கிற பதம் இருக்கும். எல்லா வியாக்கியானங்களையும் பாலானாம்னு பதம் இருக்கும். அதனால இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மித்த வியாக்கியானங்களை பார்க்க போறோம். சர்வேஷா அபி பாவானா பாவார்த்தோ பவதி பவதி ஸ்மிதா தஸ்யாபி பகவான் கிருஷ்ணா சர்வேஷா அபி பாவானா பாவார்த்தோ பவதி ஸ்மிதா தஸ்யாபி பகவான் கிருஷ்ணா கிமதத் வஸ்து ரூபதாம். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல பார்த்துக்கோ. அப்ப இதுலேருந்து என்ன ஆயிடுது பாருங்க. இப்ப கயரு அது வந்து வாஸ்தவமா இருக்கு, அதிஷ்டானம். அந்த கயறு இருந்ததுனால என்ன தோற்றம் ஏற்பட்டது, சர்வம்ங்கிற தோற்றம் ஏற்பட்டது. அப்ப இந்த கயறுங்கிறது தான் காரணமா இருக்கு. கயறுங்கிறது காரணமா இருக்கு, அந்த சர்வம்ங்கிறது தோற்றம். அது வந்து காரியம். ஏன்னா நம்ம சொல்ற காரணமின்றி காரியம் இல்லை. அந்த கயறு இல்லையா இந்த சர்வம்ங்கிற காரியம்ங்கிறது இல்லை. அதனால காரணமின்றி காரியம் இல்லை. அதனால காரணமா இருக்குங்கிறது தான் வாஸ்தவமா இருக்கு. அந்த கயறு தான் வாஸ்தவமா இருக்கு. அந்த காரியமா இருக்கிறதுக்கெல்லாம் வெறும் தோற்றங்கள். காரியமா இருக்கிறதுலாம் வெறும் தோற்றங்கள். அது மட்டும் இல்ல, இந்த காரணமா இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்காம, கயறுங்கிறது காரணமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம அதை விட்டுவிட்டு என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், சர்ப்பம் பாம்புதான் இருக்குன்னு நினைக்கிற பொழுது அங்க இல்லாத ஒரு ரூபம்ங்கிறது ஏற்படும். என்ன ரூபம், எதோட ரூபம், பாம்புங்கிற ரூபம் ஏற்படுறது. அதை தவிர ஒரு பெயர் வேற ஏற்படுறது. இது நல்ல பாம்பு அல்லது தண்ணி பாம்பு, ஏதோ ஒரு பேர் சொல்றதுனால அந்த கயறுங்கிற அந்த காரணத்தை மறந்ததுக்கு அப்புறம் எந்த தோற்றம் ஏற்படுறதோ அந்த தோற்றத்துக்கு ஒரு ரூபம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பாம்பினுடைய ரூபம் அந்த என்ன பாம்பு, நல்ல பாம்பு, இது ஒரு பெயர். அதனால நாம ரூபங்கள்ங்கிறது ஏற்படுது. அவன் காரணத்தை நம்ம மறக்கிற பொழுது காரியமா இருக்கிறதுக்கு எது ஏற்படுறது, நாம ரூபங்கள் ஏற்படுறது. அதனால இந்த நாம ரூபங்கள் போடக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கிற தோற்றங்கள் அவைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த தோற்றங்களுக்கெல்லாம் பேர் இருக்கு, நாம இருக்கு, ரூபம் இருக்குங்கிற காரணத்தால அவைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எது கிடையாது, சர்வங்கிறது கிடையாது. அதனால வாஸ்தவமா எது இருக்கு, காரணம்ங்கிறது தான் இருக்கு. எவைகள் இல்லை, காரியம்ங்கிறது இல்லை. உருவம் பெயர் நாம ரூபங்கள் இருக்கிற அந்த காரியங்கள்ங்கிறது இல்லை. அவைகள் வெறும் தோற்றம்ங்கிறது தான் என்ன சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம். அதனால இன்னொரு விதமா சொல்ல போனோம்னா அந்த சர்ப்பத்தினுடைய ரூபம், அந்த சர்ப்பத்தினுடைய பெயர்லாம் ஏற்பட்டது இல்லையோ, அவைகள் எதுக்கு ஏற்பட்டிருக்கு, வாஸ்தவமா இருக்கிற கயருக்கு தான். கயரு மேலதான் நம்ம எதை திரிச்சு திணிச்சிருக்கோம். அந்த சர்ப்பத்தினுடைய பெயர், சர்ப்பத்தினுடைய ரூபத்தை எதுக்குனால திணிச்சிருக்கோம், கயிறு மேல திரிச்சிருக்கோம். அதனால அந்த காரணமா இருக்கிற வஸ்துக்கே தான் இவைகள் ஏற்படுகின்றன. நமக்கு அஞ்ஞானம் இருக்கிற போது அந்த காரணமா இருக்கிறதுக்கே தான் எது ஏற்படுறது, இந்த நாம ரூபங்கள்ங்கிறது ஏற்படுறது. அதனால இதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இந்த தோற்றங்களா இந்த உலகத்துல எல்லாம் இருக்கிற போது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, ஒரு ரூபம். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூபம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு. நாம ரூபங்கள் இருக்கிறதுனால அவைகள்லாம் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். வேதாந்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அப்படி நம்ப கூடாது. நாம ரூபங்கள் இருக்கிறதெல்லாம் வாஸ்தவமா இல்லை. எது மாதிரி, கயர்லேருந்து தோன்ற சர்ப்பம் மாதிரின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த நாம ரூபங்கள் ஏற்படுறது இல்லையோ அதெல்லாம் துச்சம். அப்ப அதே மாதிரி இங்க கயர்லேருந்து பாம்பு தோற்றம் ஏற்பட்டது, பாம்பினுடைய நாம ரூபங்கள் ஏற்பட்டது. அது மாதிரி வாஸ்தவமா எது காரணமா எல்லாத்துக்கும் இருக்கு, பிரம்மம். வாஸ்தவமா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் எது ஏற்பட்டிருக்கு, நாம ரூபங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்ன வஸ்துக்கள்னு சொல்லலாம், காரிய வஸ்துக்கள். எது காரணம், பிரம்மம் தான், பரமாத்மா தான்
காரணம்னு சொல்லணும். அப்ப அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காரணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் வாஸ்தவமா இருக்கு. காரிய வஸ்துக்கள்லாம் வெறும் தோற்றம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த காரண காரியங்களை பத்தி இன்னும் சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஏற்கனவே 4வது அத்தியாயத்துல நான் சொன்ன விஷயங்கள் தான், அதை திருப்பி சொல்றேன். இப்போ கயர்ல அஜ்ஞானத்தினால இந்த பாம்பு இருக்குன்னு நினைச்சு அது நல்ல பாம்பு, அதுக்கு ஒரு ரூபம் பாம்பினுடைய ரூபம் இருக்குன்னு அவன் சொன்னதுனால அது வாஸ்தவமான பாம்பு இருக்கிறதா என்ன இல்லாத கல்பனையினால அஜ்ஞானத்தினால இருக்குன்னு சொன்னதுனால அது இருக்குன்னு ஆகாது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும்னு ஞாபகம், பிரம்மன் தான் காரணம், இந்த எல்லா வஸ்துக்களும் வெறும் நாம ரூபங்கள் இருக்க அந்த சர்ப்பம் மாறினாருன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாம ரூபங்கள் பல்கம் காரியங்கள்ல இருக்கிற நாம ரூபங்களுக்கு மதிப்புங்கிறதே கிடையாது. இந்த நாம ரூபங்கள் இருக்கிறதெல்லாம் துச்சம்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ வந்துட்டு மூணு பவுன் தங்கம் இருந்தது, அந்த மூணு பவுன் தங்கத்தை கொண்டு போய் வளையலா ஒத்த பண்ணினான், இன்னொத்த மூணு பவுன் தங்கத்தை சங்கிலியா பண்ணினான். சங்கிலிக்கு நாம ரூபங்கள் வேற, வளையலுக்கு நாம ரூபங்கள் வேற. மொத்த வந்து மூணு பவுனை சங்கிலியா பண்ணிட்டான், இன்னொத்த அந்த மூணு பவுனை வளையலா பண்ணிட்டான். ரெண்டு பேருக்கும் பண கஷ்டம் வந்தது. ரெண்டு பேரும் ஒரு பேர கடையில போடுறதுக்காக போனா மொத்த மூணு பவுன் வளையல எடுத்துட்டு போனான். வளையல் சின்னதா இருந்தது, இன்னொத்த மூணு பவுன் சங்கிலி எடுத்துட்டான், அது பெருசா இருக்கு. அதனால இவன் பெரிய சங்கிலியை கொண்டு வந்திருக்காருன்னு அவனுக்கு நிறைய பணம் கொடுக்க மாட்டான், இவன் சின்ன வளையலை கொண்டு வந்திருக்காருன்னு அவனை குறைச்சு கொடுக்க மாட்டான். அதனால இந்த நாம ரூபங்களுக்கு மதிப்பு கிடையாது. எப்படி ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுவான், சமமாக தான் பணம் கொடுப்பாங்க. என்ன அங்க காரண வஸ்துவா இருக்கிறது எது, தங்கம், அது ஒரே இடம் தான் இருக்கு. அதனால இந்த நாம ரூபங்களுக்கு மதிப்புங்கிறதே கிடையாதுங்கிறது இதுல இருந்து தெரியுது. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி தங்கத்திலேருந்து வந்த நகைகளை பார்த்தோம், அதே மாதிரி மண்ணிலேருந்து பானை, மண்ணிலேருந்து பானை வந்து, இது மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம காரணத்திலேருந்து காரியம் வர இடத்த எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். மண்ணிலேருந்து பானை ஒன்று தயார் பண்ணி வச்சிருந்தான். அந்த பானையில பார்த்தா எக்கச்சக்கமா வேலைப்பாடுகள், ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மண்ணினால ஆன பானை, அந்த குயவன் கிட்ட போய் என்ன வேலைன்னு கேட்டான், 200 ரூபாய். உடனே அவன் 200 ரூபாய் வேலை சொன்னோடனே இவருக்கு என்ன தொடி போச்சுன்னா, அப்ப என்ன சொல்றான், இந்த மண்ணினாலான பானைக்கு 200 ரூபாய் ஆகணும், அப்போ இதுக்கு போய் இந்த மண்ணுக்கு போய் 200 ரூபாய் கொடுக்கறதால அப்போ அந்த பானையில இருந்த பிரியம் போயிடுறது மண்ணுக்கு 200 ரூபாய் ஆகணும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அங்க மண்ணுதான் இருக்குங்கிறத யாரும் தெரிஞ்சிட்டு இருக்கான், இவன் நல்லா தெரிஞ்சிருக்கான், அப்ப எதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நாம ரூபங்களுக்கு மதிப்பு கிடையாதுங்கிறது அது நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு பகவத் பாதாவை வந்து பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. சங்கர பகவத் பாதாவோட பாஷ்யத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒருத்தன் என்ன பண்ணினா, காந்தார கிராமத்திலேருந்து நகரத்துக்கு கிளம்பினான், கிராமத்திலேருந்து நகரத்துக்கு கிளம்பினவன் அந்த கிராமத்துல ஒரு குயவன் வீட்டு வாசல் வழியா போனான். போற போது காந்தால வேலையில அந்த குயவன் என்ன பண்ணியிருந்தான், நிறைய மண்ணை வந்து ஜலத்தை ஊற்றி பிசைஞ்சு வச்சிருந்தான். பெரிய பல மாதிரி அந்த பிசைஞ்ச மண் உருண்டே இருந்தது. அதை பார்த்துட்டே அந்த கிராமத்தை தாண்டி நகரத்துக்கு போயிட்டான். நகரத்துல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நகரத்துல இருந்து திரும்ப கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துக்கு வந்தா அதே குயவன் வீட்டு வாசல்ல பார்த்தா அந்த மண் உருண்டே இல்லை. அதுக்கு பதில அந்த ஒரு நாள் முழுக்க அந்த குயவன் வேலை செஞ்சு நிறைய மண் பானைகள், அகல், மடகு, இது மாதிரி பலவிதமான பதார்த்தங்களையா பண்ணிவிட்டான். பலவிதமான பதார்த்தங்கள் தான் இப்ப அந்த குயவன் வீட்டு வாசல்ல இருக்கு. இவன் திருப்பி நகரத்திலேருந்து வந்த உடனே அங்க பாக்குற போது இவன் என்ன சொல்றான், இப்ப இவ்வளவு புதுசா காரிய வஸ்துக்கள் வந்திருக்கீங்க தோறி இவன் சொல்ல, கார்த்தால மண்ணா இருந்தது இப்ப இப்படி ஆயிடுது அப்படின்னு, அந்த கார்த்தால இவைகளா மண்ணாதான் இருந்ததுங்கிற அந்த பிரத்யபிஞ்சம் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறான். காரணம் தான் அங்க இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிக்கிறான். அதனால இதுலே இருந்தான் இந்த காரண வஸ்துக்கள் காரியமானா கூட அவைகள்ல எது வாஸ்தவமா இருக்கு, காரணம் தான் இருக்கு. இந்த நாம ரூபங்களை உடைய காரியங்களுக்கு மதிப்பு கிடையாது, வேல்யூங்கிறது கிடையாதுன்னு ஒண்ணு பார்த்தோம். அதனால இந்த வேதாந்தத்துல ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்துவார். பரிணாமான்னு ஒரு பதம், விவர்த்தகான்னு ஒரு பதம், ரெண்டு பதங்களை வேதாந்தத்துல உபயோகப்படுத்துவார். அதுல இந்த பரிணாமாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க,
அதுக்கு லட்சணம் பரிணாமகான்னு எதை சொல்லலான்னா, அவஸ்தாந்தராபத்தி பரிணாமகாங்கிறது அவஸ்தாந்தராபத்தி, அதாவது ஒரு அவஸ்தையிலிருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போவது, அதுக்கு என்ன பேரு பரிணாமகான்னு. இப்ப மண்ணு இருந்தது, பிசைஞ்சு வச்ச மண்ணு, அந்த மண்ணு எந்த அவஸ்தையில இருக்கு, காத்தால காரணமா இருக்கிற பொழுது, காரணமா இருக்கிற பொழுது அந்த பிசைஞ்ச மண்ணு, மண்ணுங்கிற அந்த பிசைஞ்ச அவஸ்தையில இருக்கு. சாயந்தரம் என்ன ஆயிடுத்தது, பானைய அப்போ அதனுடைய அவஸ்தைங்கிறது மாறிபடும். மண்ணுங்கிற அவஸ்தையில இருந்தது, அந்த அவஸ்தைன்னு சொன்னா நிலை அல்லது ஸ்டேட், மண்ணுங்கிற அந்த ஸ்டேட்ல நிலையில இருந்தது, அந்த அவஸ்தையை விட்டு இப்படி எதுக்கு போயிடுது, பானைங்கிற அந்த ஸ்டேட் அந்த நிலை அந்த அவஸ்தைக்கு அது போயிடுது. அதனால மண்ணுங்கிற அவஸ்தைய விட்டு விட்டு பானைங்கிற அவஸ்தைக்கு போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, பரிணாமகான். இதுக்கு பரிணாமகான் பரிணாம. அப்ப என்ன சொல்றோம் நம்ம, மண்ணு வந்து பரிணாமம் அடைந்து விட்டதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப பரிணாமம்ங்கிறது இதுதான் அர்த்தம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரிணாமம்னா ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போறது பரிணாமம். அதே மாதிரி விவர்த்தகான்னு ஒரு பதம் இருக்கு, அது என்னன்னா, அதுக்கு லட்சணம் என்னன்னா அவஸ்தாந்தரபானம். ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போன மாதிரி தெரிவது வந்து விவர்த்தகாரவர். அப்போ இப்ப உதாரணமா பரிணாமங்கிறது என்ன, ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போச்சு, மண்ணுங்கிற காரண அவஸ்தையிலேருந்து பானைங்கிற அவஸ்தைக்கு போச்சு, அது பரிணாமம். இந்த விவர்த்தம்ங்கிறது என்னன்னா, விவர்த்தகாங்கிறது என்னன்னா ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போன மாதிரி தெரிவது, அவஸ்தாந்தர பானம். இப்ப கயிறு இருந்தது, அது எந்த அவஸ்தைக்கு போன மாதிரி தெரியறது, அஜ்ஞானம் இருக்கிற போது பாம்புங்கிற இன்னொரு நிலைக்கு போன மாதிரி தெரியறதே வழிய, அது வாஸ்தவமா எந்த நிலைக்கு போல, பாம்புங்கிற நிலைக்கு போல. ஆகவே அது எதை விடல, எந்த கயறுங்கிற அவஸ்தையில இருக்கோ அந்த நிலையை அது விடவில்லை, அந்த நிலையை விடாமல் வேற ஒரு நிலைக்கு போன மாதிரி தெரியறது இல்லையா, அதுக்கு பேரு விவர்த்தகான பேர். அதனால பரிணாமம்ங்கிறது வேற, விவர்த்தம்ங்கிறது வேறன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ. ஆனா இந்த பரிணாமத்தையே என்னன்னு சொல்லலான், விவர்த்தகான்னு சொல்லலாங்க, பரிணாமத்தையே விவர்த்தகான்னு சொல்லலாம் அப்படின்ற. சார் வேற மாதிரி முதல்ல சொன்னேன், இப்ப வேற மாதிரி சொல்றேன், என்னங்க, பரிணாமத்தையே விவர்த்தகான்னு சொல்லலாம் அப்படின்ற. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், மண்ணு வந்து பானையா மாறி, மண்ணு வந்து பானையா மாறி இருக்கும் இல்லையா, மண்ணு பானையா மாறினா நம்ம என்ன சொன்னோம், மண்ணுங்கிற அவஸ்தையை விட்டுவிட்டு பானைங்கிற வேற ஒரு அவஸ்தைக்கு அது போயிட்டதுனால அது என்னன்னு சொன்னோம், பரிணாமம்னு சொன்னோம். ஆனா அப்படி மண்ணு அந்த அவஸ்தையை விட்டுட்டு பானைங்கிற அவஸ்தைக்கு போற போது கூட அது மண்ணுங்கிற தன்னுடைய ரூபத்தை அது விடவில்லை. இது மாதிரி அந்த கயறு மாதிரி அது மண்ணுங்கிற தன்னுடைய ரூபத்தை விடவில்லை. அந்த மண்ணு அப்பவும் என்னவா இருக்க, மண்ணாகவே தான் அந்த மண்ணுங்கிறது இருக்கு. அதனால அது ஒரு விஷயம், மண்ணு வந்து மண்ணா தான் இருக்கு. ஆனா மண்ணு வந்து பானையா போறப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அத மண்ணு நினைக்கிறது, மண்ணு வந்து பானையா போறோன்னு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அது பானைன்னு நினைக்கிறோம், மண்ணு இந்த மண்ணா தான் இருக்குங்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா தங்கம் வந்து நகையா இருந்துச்சு, தங்கம் வந்து நகையானதுக்கு அப்புறம் நம்ம அங்க தங்கம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அதனால நம்ம நினைக்கிறத பொறுத்துதான் அது அப்படின். அதனால வஸ்து காரண வஸ்து வசத்ததா இருந்தா அது காரிய வஸ்துவா இருக்கிறவங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், அது காரண வஸ்துவா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காரண வஸ்து கொஞ்சம் சீப்பா பண்ணு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றோம், அதை மறந்து விடுறோம், எதா ஆயிடுதுன்னு நினைக்கிறோம், அது வந்து புதுவா வேற ஒரு வஸ்து ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய எண்ணத்துலதான் மாறுபாடு, எப்படியா எதுல மாறுபாடு கிடையாது, அந்த தன்மையில மாறுபாடு கிடையாதுன்னு ஒரு விஷயம். அதனால மண்ணுங்கிறது பானையா இருக்கும், அந்த மண்ணு என்னவா இருக்கு, மண்ணா தான் இருக்கு. அந்த பானை உடஞ்சு போச்சுன்னா அப்ப என்ன ஆயிருது, பானை மண்ணோட மண்ணா கேடு. அதனால பரிணாமம் ஆற பொழுதும் அந்த மண்ணுங்கிறதோ தங்கம்ங்கிறதோ எதை விடல,
தன்னுடைய பூர்வ அவஸ்தையை எது விடவில்லை, பூர்வ நிலையை எது விடவில்லை என்று தெரிகிறது. இரண்டாவது, இந்த பானை, இந்த நகை, இதெல்லாம் வந்து என்ன வஸ்து பார்த்தோம், நாம ரூபங்கள் இருக்கிற காரிய வஸ்துகள்னு பார்த்தோம். அவைகள்லாம் தற்காலிகமானது. எதெல்லாம் தற்காலிகமானது? இந்த நகை, இந்த பானை, முதலான காரிய வஸ்துகள், நாம ரூபங்கள் இருக்கிறதுனால தற்காலிகமா அவைகள் இருக்கு. அவை பர்மனண்டா இல்ல, நிலையாக இல்ல, தற்காலிகமாகத்தான் அவை இருக்கு, நிரந்தரமா இல்ல. ஏன் அப்படி சொல்றோம்னா, நகை இருக்கு, கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுறான், புதுசா டிசைன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டால அழிச்சு என்னவா பண்ணி விடுறா, திரும்ப தங்கமா பண்ணி வச்சுக்கிறா, அல்லது நேரையா மாத்திரா. இந்த நாம ரூபங்கள் இருக்கிறதெல்லாம் தற்காலிகமா இருக்கு. தற்காலிகமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேதாந்தத்துல தோற்றம்னு சொல்லணும். அதனால தற்காலிகமா எதெல்லாம் வேதாந்தத்துல இருக்கோ அதெல்லாம் வாஸ்தவமா இருக்குன்னு சொல்ல முடியாது. எதை வாஸ்தவமா இருக்குன்னு சொல்லலாம், சத்தியமா எதை இருக்குன்னு சொல்லலாம்னா, எது வந்து எப்பவுமே இருக்கோ, நிரந்தரமா எது இருக்கோ அதைத்தான் எப்பவுமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தற்காலிகமா இருக்கிறத இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப சொப்பனம் ஒருத்தனுக்கு வந்தது, ஒரு 5 நிமிஷம் இருந்தது, சொப்பனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால எதெல்லாம் தென்படுறதோ, இருக்கிற மாதிரி கொஞ்ச நாடி இருக்கிற மாதிரி எதெல்லாம் தெரியுறதோ அதெல்லாம் வாஸ்தவங்கிறது கிடையாது. அதெல்லாம் தற்காலிகமா இருக்கு. எது வாஸ்தவமா இருக்கு, எது காரணமா இருக்கோ அது காரணமா இருக்கிறது தான் வாஸ்தவமாக இருக்குங்கிறது, அதுதான் நிரந்தரமாக சாஸ்வதமாக அதுதான் இருக்கும்னு வேதாந்தத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த மண்ணெல்லாம் ஆலையாச்சு, தங்க வந்து நகையாச்சுன்னு சொல்லி நாம ரூபங்கள் ஏற்படுற பொழுது நம்ம அதை என்னன்னு சொன்னோம், பரிணாமம்னு சொன்னோம். ஆனா அது பரிணாமம்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னன்னு சொல்லலாம், இந்த மண்ணு அந்த பழைய நிலையிலேயேதான் அப்பவும் இருக்கு, தங்கம் பழைய நிலையிலேயேதான் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நாமரூபங்களுடைய பானை, இந்த நகையெல்லாம் தோற்றத்தை இழந்ததுனால அதெல்லாம் தற்காலிகமாக தான் தென்படுறது. எப்படி அவைகள் வாஸ்தவா கிடையாது, அவைகள் சத்தியம் இல்லைன்னு பாக்குற போது அப்ப எதுதான் வாஸ்தவமா இருக்கு, கயறுதான் அங்க இருக்கு. எப்படி எது கிடையாது, அந்த சர்ப்பம்ங்கிறது கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா பரிணாமம் ஆகும்பொழுது கூட அந்த பரிணாமவாதத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒதுக்கி தள்ளிவிட்டு அங்கேயே எந்த வாதத்தை நம்ம கையாளலாம், விவர்த்தவாதத்தை கையாளலாம்ங்கிறதாக நம்ம அத்வைத வேதாந்தத்துக்கு இந்த விவர்த்தவாதம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சாத்தியமானதுங்கிறது அவர்களுடைய அபிப்பிராயம். அதனால இவ்வளவு விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்குன்னா, சர்வேஷாம் அபி பாவானாம் மண்ணு பானையாச்சு, அகலாச்சு, மடக்காச்சு, பல பதார்த்தங்கள் ஆனாலும் அவைகள்லாம் வெறும் தோற்றம் தான், காரிய வஸ்துகள்லாம் தோற்றம் தான். எது வாஸ்தவம், காரண வஸ்துதான். தங்கம் வந்து சங்கிலியா போச்சு, வளையலா போச்சுனாலும் அவைகள்லாம் வெறும் தோற்றம் தான். எது வாஸ்தவமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, அந்த தங்கம் தான் எப்பவுமே. இப்ப இந்த பானைங்கிறது உற்பத்தி ஆறதுக்கு முன்னால, பானை உற்பத்தி ஆறதுக்கு முன்னால பானை கிடையாது, பானை நடுவில் உற்பத்தி ஆனப்புறம் மட்டும் கொஞ்ச நாளைக்கு இருக்கு, 5 வருஷம் உழைச்சது, ஜலத்தை கொண்டு வரதுக்காக 5 வருஷம் உழைச்சது. அதுக்கப்புறம் பானை என்னாச்சு, உடஞ்சு போச்சு. உடஞ்சதுக்கு அப்புறம் எது கிடையாது, பானை கிடையாது. அப்ப அந்த பானைங்கிறது ஆரம்பத்துல உற்பத்திக்கு முன்னால இல்லை, அழிவுக்கு அப்புறமும் இல்லை, நடுவில் மட்டும் இருந்தது. அது மாதிரி எதெல்லாம் ஆரம்பத்தில இல்லையோ முடிவில் இல்லையோ அவைகள்லாம் வேதாந்த பிரகாரம் நடுவிலையும் இல்லை. அது மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சங்கிறது பகவான் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னால இல்லை, பழைய காலத்துக்கு அப்புறம் அது இல்லை, நடுவில் மட்டும் அது இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் எது மாதிரிதான், ஒரு பானை மாதிரிதான். ஆனா நமக்கு அது தெரியறது இல்லை. நம்ம கேட்கலாம், இந்த பானைக்கு அழிவுன்னு வருது, பிரபஞ்சத்துக்கு அழிவே வரமாட்டேங்கிறதுனா, உனக்கு அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு அழிவுங்கிறது கிடையாது. இப்போ ஒருத்தனுக்கு ஞானம்ங்கிறது வந்து கொடுத்துன்னா, அந்த மகானை பொறுத்த வரைக்கும் எது இல்லாம படும், இந்த பிரபஞ்சங்கிறது இல்லாத படம். அவருக்கு எது மட்டும் தெரியும், அந்த காரண பிரம்மம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்ற சர்வேஷாம் அபி பாவானாம் பாவார்த்தகா, பாவானாம்னு சொன்னாக்க நம்ம வேதாந்தம் என்ன சொல்லிவிட்டு
பிரம்ம சத்தியம். காரணமா இருக்கிற பிரம்மன் தான் எப்பவும் நிரந்தரமா இருக்கு. காரணமா இருக்கிற பிரம்மன் தான் நிரந்தரமா இருக்கு. அதிலேந்து தோற்றத்தை அடைஞ்ச பிரபஞ்சம் எல்லாம் வாஸ்தவமா இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. அதனால இந்த பிரபஞ்சங்கிறது வெறும் தோற்றம் தான். அதுல இருக்கிற வஸ்துக்கள் நாம ரூபங்களை தான் அது அடைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம அஜ்ஞானத்தினால நினைக்கிறோம். அதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நமக்கு தேகமே இல்லை. தேகமே இல்லைங்கிற போது தேகம் இருக்குன்னு நினைக்கிற நம்ம மித்ததெல்லாம் இல்லாத போது அவைகள் இருக்குன்னு நினைக்கிறதுல ஒண்ணு ஆச்சரியங்கிறது இல்லை. அதனால நமக்கு எல்லாம் அஜ்ஞானம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் எப்படி தெரியுது நமக்கு, இருக்கிற மாதிரி தெரியும். அதனால பாவகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, பாவ பதார்த்தம்னு அர்த்தம். பாவ பதார்த்தம்னா இருக்கிற மாதிரி நமக்கு தென்படுறது இல்லையா, இருக்கிற மாதிரி தென்படுற பதார்த்தங்களுக்கு எல்லாம் பேரு பாவ பதார்த்தங்கள். இந்த ஸ்லோகத்துல சர்வேஷாம் அபி பாவானாம் என்ன அர்த்தம்னா, பாவ பதார்த்தானாம் நாம ரூபங்களோட வடிவத்தோடையும் பெயரோடையும் நம்ம வந்து இருக்குன்னு நினைக்கிற அந்த வஸ்துக்கள் இருக்கும். அவைகள்ல நம்ம அவைகள்லாம் இருக்குன்னு நினைச்சா கூட அவைகள்ல பாவார்த்தா பாவாதி சப்தத்தினுடைய ஏழாவது வேற்றுமை. அதனால
பவதி அஸ்மாது இது பவது தஸ்மின் தஸ்மின் பவதின்னு அப்பதனால பவதினா இந்த எல்லா வஸ்துக்களும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எல்லா வஸ்துக்களுடைய அந்த சத்தா அந்த இருப்புங்கிறதுக்கு எது காரணமா இருக்கு, அந்த வஸ்துக்கள் எதிலேந்து தோற்றத்தை அடைந்ததோ அந்த வஸ்து காரண வஸ்துவினுடைய சத்தா தான் இருப்பு தான் எதுக்கு காரணமா இருக்கு, இந்த தோற்றங்களுடைய இருப்புக்கும் ஆனா காரணமா இருக்கு. சர்வேஷ அபி பாவானாம் பாவார்த்தோ பவதிஸ்திதகாரி, இது ஒரு அர்த்தம். வம்சீகரியத்துல பாவார்த்தகாங்கிற பதத்துக்கு சத்தா ரூபார்த்தகான்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா, இன்னொரு அர்த்தம் என்னன்னா இந்த தோற்றங்களை அடைந்த வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, தோற்றங்களை அடைந்த வஸ்துக்களை நம்ம என்னன்னு சொல்றோம், இருப்புன்னு சொல்றோம். அவற்றினுடைய சத்தா அவற்றினுடைய இருப்புக்கு எது காரணம் பார்த்தோம், அந்த காரண வஸ்து இருக்கிறதா காரணம் பார்த்தோம். அதனால அந்த பாவார்த்தகாங்கிற மதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணிருக்கானா, காரண உபார்த்தகான்னு. அதனால இந்த பாவார்த்தகாங்கிற மதத்துக்கு காரண உபார்த்தகா அப்படி வச்சுட்டோம்னா வம்சீதரிய வியாக்கியான பிரகாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எல்லா வஸ்துக்கள் இருக்கும் அவைகளுக்கு என்ன ஏற்படுறது, நாமரூபங்கள்ங்கிற தோற்றம் அவைகளுக்கு ஏற்படுறது. அந்த தோற்றங்களுக்கு எது காரணமா இருக்கு, அந்த காரண வஸ்து தோற்றங்களுக்கு நிமித்தமா இருக்கிறது அந்த காரண வஸ்து. உதாரணமா பானைக்கு மண், தங்க நகைக்கு தங்கம், கயருக்கு அந்த பாம்புக்கு அந்த கயர். அதனால இந்த மாதிரி இருக்கிற அந்த வஸ்துக்களுக்கு எல்லாம் பாவார்த்த காரணத்தினால ஆவார்த்தகாங்கிற மதத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, எந்த வஸ்துக்கள்லாம் தோற்றத்தை அடைகிறதோ அவற்றினுடைய சத்தாவுக்கு காரணமானதுன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், அல்லது அந்த சத்தாவுக்கு நிமித்தமா எது இருக்கு அந்த காரண வஸ்துவே இருக்கிறதுனால காரண வஸ்துன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த காரண வஸ்துங்கிறது எப்படி இருக்குன்னா, பவதி ஸ்திதஹா அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு. அதனால இங்க சர்வேஷாம் அப்படி பாவானா பாவார்த்தகான்னு சொல்றது பதத்துக்கு காரண ரூபார்த்தகான்னு எடுத்துட்டோம்னா அது என்ன ஆயிடும், ஸ்திதஹா பவதின்னு சொன்னாங்க, ஸ்திதஹா பவதினா ஸ்திரஹா பவதின்னு, அந்த காரண வஸ்து என்னவா இருக்கும், ஸ்திரமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். எது மாதிரி இருக்காது, அந்த காரிய வஸ்து மாதிரி காரண வஸ்து தற்காலிகமா இருக்காது, அந்த காரண வஸ்து எப்படி இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அதனால இந்த காரண வஸ்துங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கு, நிரந்தரமாக இருக்குன்னு தெரியும். அதனால காரண வஸ்துங்கிறது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். அந்த காரண வஸ்து இருக்கிறதுனாலதான் எதுக்கு அந்த இருப்புங்கிறது ஏற்படும், காரிய வஸ்துகளுக்கு அந்த தோற்றத்துல இருப்புங்கிறது ஏற்படும் சொல்லி சர்வேஷாம் அபி பாவானாம் பாவார்த்தோ பவதி ஸ்திதஹா. அதனால என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த உலகத்துல இது வரைக்கும் என்ன பண்றோம்னா காரணம்ங்கிறது வேற காரியம்னு வேற பிரிச்சு பிரிச்சுதானே பேசுறோம். வேதாந்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பிரிச்சு பேசக்கூடாதுன்னு ஸ்ரீதர சுவாமி கிட்ட காரணாதிரிக்தம் காரியம் நாஸ்தி, காரணத்தை தவிர காரியம்ங்கிறது கிடையாது அப்படின்னு. அதனால சாராந்த தரிசனி வியாக்கியானத்துல காரணஸ்யைவ காரியாகாரத்வா, காரணமேதான் எந்த வடிவத்துல இருக்க காரிய வடிவத்துல தோற்றத்தை அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம சாந்தோக்கிய உபனிஷத்துல சொன்ன விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது யதா சோம்யைகேன மிருத்விண்டேன சர்வம் ரிண்மயம் விஞ்ஞானம் ஸ்யாத் பாசாரம் பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யே வசத்தியம்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கேன். பிரம்மசூத்திரத்துல தத் அனன்யத்வம் ஆரம்பண சப்தாதிபியாரு இப்ப நம்ம சொன்ன விஷயத்தை தான் இருக்கிறதுனால நம்ம வந்து வேதாந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா காரணம் வேற அதை தவிர காரியம்ங்கிறது வேறன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. காரணம் இருக்கிறதுனாலதான் எது இருக்கு, காரியம்ங்கிறது இருக்கு. இந்த காரியம் எல்லாம் தற்காலிகமா கொஞ்ச நாள் இருக்கும், அந்த காரியம் இருக்கிற போதே எது இருக்கு, காரணம்ங்கிறது காரியத்துல இருக்கு, அந்த காரணம்ங்கிறது நிரந்தரமா இருக்குன்னு இத்தனை விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா,
அப்போ காரணத்தை தவிர காரியத்தை பிரிச்சு பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை வந்து எதுக்கு முக்கியமா நம்ம அப்ளை பண்ணோம்? மண்ணை விட பானை மடக்கு அகல்லாம் வேற இல்லை, தங்கத்தை விட வளையல் சங்கிலாம் வேற இல்லைன்னு அதுக்கு பிரயோஜனப்படுத்துற பிரயோஜனம் கிடையாது. இந்த திருஷ்டாந்தத்திலேருந்து நம்ம எதுக்கு வரணும், எந்த முடிவுக்கு வரணும்? பிரம்மம் வந்து காரணமா இருக்கு, அதிலேருந்து இது வந்திருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அவைகளுக்கு நாம ரூபங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ பிரம்மம் காரணமா இருந்து காரணமாய் இருக்கிற பிரம்மம் இருக்கிறதுனாலதான் எதெல்லாம் இருக்கிற மாதிரி தோற்றத்தை அடைகிறது, பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தோற்றத்தை அடைகிறது அது வாஸ்தவமா இல்லை, அது வெறும் தோற்றம் தான். அப்ப இந்த பிரம்மத்தை காட்டிலும் எது வேற இல்லை? பிரபஞ்சங்கிறது வேற இல்லை. இந்த பிரம்மங்கிறது காரண வஸ்துவா இல்லையா, எது இருக்காது? அந்த பிரபஞ்சங்கிறது இருக்காது. அப்ப அந்த காரண வஸ்துவா இருக்கிற அந்த பிரம்மமே தான் எப்படி தோற்றத்தை அடைகிறது, பிரபஞ்சமாக தோற்றத்தை அடைகிறது. அந்த காரண வஸ்து தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. அந்த காரண வஸ்து ஆத்ம வஸ்துவா இருக்கிறவர் தான் இந்த நந்தகோபுரத்துல எல்லாரு முன்னாலையும் பிரத்யட்சமா இருக்காருங்கிறதுனால அந்த காரண வஸ்து தான் ஆத்மா, அது மேலதான் எல்லாருக்கும் பிரியம். அந்த காரண வஸ்து ஆத்ம வஸ்து தான் இந்த கிருஷ்ணன்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்துல சாதிச்சாலும் சுபோதினிங்கிற வியாக்கியானத்தை வல்லபாச்சாரியார் பண்ணியிருக்க. அவர் சுபோதினி வியாக்கியானத்துல இவ்வளவுதான் கஷ்டப்பட்டே சொல்ல வேணான்னு அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, எதெல்லாம் உண்டாயிருக்கோ அதெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சுன்னு சொன்ன, பிரம்மத்திலேருந்து உண்டாச்சு. எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் பிரம்மத்திலேருந்து உண்டாச்சு. அப்ப பிரம்மத்தை காட்டினா அதெல்லாம் தேவை இல்லை. அப்ப அந்த வஸ்துக்களை தான் நம்ம பாக்குற போது என்னன்னு நினைக்கணும், அவைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, பிரம்மத்திலேருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கணும் இல்லையோ. அப்போ அந்த வஸ்துக்கள்லாம், அந்த வஸ்துக்கள் மேல நமக்கு பிரியம்ங்கிறது இருந்ததுன்னா அந்த பிரியம் வாஸ்தவமா எது மேல இல்லை, அந்த வஸ்துக்கள் மேல இல்லை, எது மேல இருக்கு, பிரம்மத்து மேல தான் இருக்கு. அதனால சுபோதினிங்கிற வியாக்கியாரத்துல வல்லபாச்சாரியார் சொன்னார், ஸ்னேகோபி தர்மஹா, ஸ்னேகோபி தர்மஹா ஜகத்வது பூர்வம் உத்பன்னஹா அதஹா பகவத்யேவ யுச்யதே. ஸ்னேகோபி தர்மஹா ஜகத்வது பூர்வம் உத்பன்னஹா அதஹா பகவத்யேவ யுச்யதே. அவர் என்ன சொன்னார்னா, எல்லா வஸ்துக்களும் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம், பிரம்மத்திலேருந்து வந்தது. அந்த உலகம் உண்டாகிற பொழுது அந்த உலகத்துலதான் இந்த ஈவு இறக்கம் பிரியம் ஸ்னேகம்ங்கிறதெல்லாம் எதுல உண்டாயிருக்கு, இந்த உலகத்துல தானே இந்த ஸ்னேகம்ங்கிற குணம் உண்டாயிருக்கு. இந்த ஸ்னேகம்ங்கிறதும் அந்த குணமும் எதுல உண்டாயிருக்கு, உலகத்துல உண்டாயிருக்கு. எல்லாம் உண்டாகிறதுக்கு பிரம்மம் காரணம்னா அந்த ஸ்னேகம்ங்கிற உணர்வு உண்டாகிறதுக்கு எது காரணம், அதே பிரம்மம் தான். அந்த ஸ்னேகம்ங்கிற உணர்வு உண்டாகிறதுக்கு யாரு காரணம், இந்த ஆத்மா, இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அதுக்கு காரணம். அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் எங்க பிறந்திருக்காரு, கோகுலந்தர பொறுத்திருக்கின்றன, அவர் மேல யாருக்கு ஸ்நேகம் இருந்தது, இந்த கோகுலவாசிகளுக்கு அவர் மேல ஸ்நேகம். ஏன்னா ஸ்நேகத்தை உற்பத்தி பண்றவரே யாரு, அவர் தானே. அப்ப ஸ்நேகம்ங்கிறது காரிய வஸ்து, ஸ்நேகம்ங்கிறது உண்டான வஸ்து, அதுக்கு யாரு காரணம், கிருஷ்ணன் தானே. அப்ப அதனால காரிய வஸ்துக்கள் எதை விட வேறு இல்லை, காரணத்தை விட வேறு இல்லை. அப்ப இந்த கோகுலவாசிகள் யாருக்கு ஸ்நேகத்தை காமிச்ச, கிருஷ்ணன் காமிச்சா, அதை காமிச்ச ஸ்நேகமும் கிருஷ்ணனை விட வேறு இல்லை. அதனால அந்த கிருஷ்ணன் ஸ்நேகத்தை காமிச்சாரு. இந்த முதல் வியாக்கியானம் பூர்த்தியாகுது. இதுக்கு வீரராகவிய வியாக்கியானம் இருக்கு, அது அடுத்த. மங்களம் வியாதவேந்திராய மகனீய குணாந்தையே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.